ரேடியோ கார்பன் டேட்டிங், அந்த ரேடியோ கார்பன் டேட்டிங்ல என்ன நடக்குது, அது எதுக்கு யூஸ் பண்றாங்க, இப்போ தெரிஞ்சதை சொல்லுங்க. நான் உங்க மைண்ட் அட்டென்ஷனா இருக்கணும், அதுக்காக தான் கேள்வி கேட்கிறேன். புரியுதா? சார் அந்த பார்க்கோட ரொம்ப எக்கோடிக்குதா? சார் அந்த பார்க்க பார்த்துட்டு நான் இருக்கா அந்த பார்க்க பார்த்துட்டு எவ்வளோ அந்த ரிங்ஸ் இருக்கோ அதை பார்த்து கால்குலேட் பண்ணுவாங்க. அது வந்து டென்ட்ரோ டெக்னாலஜி. நீங்க அது மரத்தோட இது பார்த்துருப்பீங்க, மரத்தோட வெட்டினா வரக்கூடிய டென்ட்ரோ, அது வேற. ரேடியோ கார்பன் டேட்டிங், கார்பனை வச்சு இது பண்ணுவாங்கல்ல, அது கேட்கறேன் நானு. சொல்லுங்க பார்க்கலாம். நான் நிறைய எக்ஸாம்பிள் எல்லாம் சொன்னேன்ல, பேக் உள்ள ஒரு என்ன வாட்டர் கேன் வச்சிருப்பாங்க, வாட்டர் கேன் சிந்த ஆரம்பிச்சுதான் சொன்னேன்ல, ஞாபகம் இல்லையா இருக்கும்? சார் ஒரு பொருள்ல வந்து கார்பன் நிறைய இருக்கும், அந்த அந்த கார்பன் வந்து அது டெட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் அந்த டெக்னாலஜி வச்சு அந்த எவ்வளவு குறைஞ்சிருக்கு ஒரு அதை வச்சு அந்த இயர் கால்குலேட் பண்ணுவாங்க சார், அது எவ்வளவு இயருக்கு முன்னாடி இருந்தது. ஓகே, குட் குட். ஸோ எல்லா உயிரினங்களும் சரி, எல்லா விஷயங்களுமே வந்து கார்பன் இருக்கும் உள்ள. ஏன்னா கார்பன் தான் வந்து எல்லாத்துக்கும் அடிப்படை கூறு, அதாவது கார்பன் வெளியிலயும் இருக்கு. ஸோ அது வந்து வெளிப்பரப்பில் இருந்துச்சு அப்படின்னா கார்பனை அது உள்வாங்கிக்கும். இப்போ எப்படி மரங்கள்லாம் வந்து என்னது, கார்பன் டை ஆக்சைடை இழுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியே தருது. ஸோ அந்த மாதிரி நம்ம உடம்புலையும் கார்பன்ஸ் இருக்கு சரிங்களா. அந்த கார்பன்ஸ் வந்து சீக்கிரமாகவே வந்து கம்மி இதாகாது உங்களுக்கு சரிங்களா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து இதாகும் உங்களுக்கு, அதை பேஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சா? ஒரு நிமிஷம். ஓகே 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 சரி. ஓகே, ஸோ இந்த வாரம் நான் நடத்திடுறேன் நான் சரிங்களா. ஸோ அடுத்த வாரம் நான் வந்து கிளாஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன செய்யணும், அந்த எல்லா மாடல்ஸும் வந்து படிச்சுட்டு வரணும், என்னெல்லாம் நடத்திருக்கணும் அடுத்த வாரத்துக்குள்ளே நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு வந்துருக்கணும். அடுத்த வாரம் வந்து நான் கேள்வி கேட்பேன் எல்லாத்தையும். ஓகேவா? ஸோ வந்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணால் மெமரி நமக்கு வரணும் அப்படின்னா நம்மளே நம்மளே கொஸ்டின் கேட்டுக்கணும், இல்லை யாராவது நம்மளை கொஸ்டின் கேட்டுக்கணும், அப்போ தான் வந்து அது ஞாபகத்துக்கு வரும். புரிஞ்சுங்களா? வெறும் வந்து கிளாஸை கவனிக்கிறதுனால மட்டும், நோட்ஸ் எடுக்கிறதுனால மட்டும் வந்து நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, ஐஏஎஸ் ஆயிட முடியாது சரிங்களா. கனவு காணலாம், ஆனால் அதுக்குண்டான வழிமுறைகளையும் நம்ம பின்பற்ற வேண்டியதாக இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு மனசால படிப்பீங்க, உங்களுக்கு தெரியும் எல்லா விஷயங்களும். ஒருத்தங்க கேள்வி கேட்குறாங்க பட்சத்தில் மைண்டும் அட்டன்டிவாக இருக்கும் சரிங்களா. சாதாரண மாதிரி கிளாஸ் கவனிக்கிறது வேற, உங்க கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் கவனிக்கிறது வேற. புரிஞ்சுங்களா? ஸோ நமக்கு என்னது, உங்களோட 100% 200% அட்டென்ஷன் தேவை சரிங்களா. ஸோ நம்ம படிக்கிறது ஓகே, உங்களால என்ன புரிஞ்சுக்கணும், மக்கப் பண்ணி அப்படியெல்லாம் ஒப்பிக்க சொல்ல, உங்களுக்கு வருஷம் இருக்கு. இருந்தாலுமே வந்து உங்களுக்கு இந்த காதில் வாங்கி அந்த காதில் போற மாதிரி வேண்டாம், ஓரளவுக்காச்சும் மைண்ட்ல நிற்கணும், இதுனா இது இதுனா இது அப்படின்னு சொல்லி அவுட்லைன் கொடுக்கணும் சரிங்களா. நாளைக்கு மௌலானா சரி நிறைய பேர் நம்ம கிளாஸ் நடத்திருக்கோம், இதெல்லாம் நடத்திருக்காங்க, உங்களுக்கு நான் எல்லாமே சப்மிட் பண்ணுவேன் எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாமே. ஸோ அதுல இருந்து உங்களுக்கு திடீர்னு கேள்வி வைப்பாங்க. ஸோ அப்புறம் வந்து நீங்க அது சொல்லனா அப்ப நான் என்ன நடத்திருக்கேங்கிற மாதிரி எங்கிட்ட கேள்வி வைப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வச்சுக்காதீங்க, எல்லாருமே வந்து நடத்தும் போது கவனமா இருங்க, என்ன டவுட் இருந்தாலும் அப்பவே எங்கிட்ட கேளுங்க. பிளஸ் வந்து என்ன செய்யுங்க, உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் மௌலானா இருப்பாங்க, உகாஷ மௌலானா இருப்பாங்க, ஆஷிக் மௌலானா இருப்பாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா வாய்ஸ் ரெக்கார்டு நீங்களே பேசி எனக்கு அனுப்ப சொல்லுங்க சரிங்களா. அப்பதான் நீங்க வந்து எந்த அளவுக்கு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் சரிங்களா. ஸோ எல்லா விதத்திலையும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருப்பேன் நான் சரிங்களா. ஓகேவாம்மா? புரிஞ்சா? புரிஞ்சு. ஓகே சார். ஓகே ஓகே. ஸோ அடுத்து வந்து நம்ம தேர்ட் மாடல் போகலாம் சரிங்களா.
ஹிஸ்டரி இன்னைக்கு ஹிஸ்டரி சரிங்களா. நாளை அடுத்த வாரத்துல வேணா வந்து வேற சப்ஜெக்ட் எடுக்கலாம். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் போன மாதிரி சரிங்களா. போன தடவை மாதிரி ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட். ஆனா இந்த போன வருஷம் எல்லாம் வந்து ஒரு மணி தான் கிடைச்சி, இப்ப ரெண்டு மணி நேரம் கிடைச்சிருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இனிமே வந்து உங்களுக்கு நீட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் சரிங்களா. ஓகே சார். நடத்துற மட்டும் அப்படியே கவனிச்சுக்கோங்க. உங்களால் நோட்ஸ் வந்து ஸ்பீடா எடுக்கிற வைக்கிறது கஷ்டம்தான். இருந்தாலும் நான் பிபிடி இதெல்லாம் கொடுப்பேன் நான். அதெல்லாம் புக்ஸும் வந்து நான் சொல்லியிருக்கேன், மௌலான்ட சொல்லி வந்து ஆர்டர் பண்ண சொல்லியிருக்கேன் நான். ஸோ அதெல்லாம் வச்சு படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து நான் என்ன நடத்துறேனோ அது கவனிங்க சரிங்களா. ஓகேவா? ஓகே பாருங்க. ஸோ இதெல்லாம் சொன்ன இதுதான் வந்து உங்களோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி சரிங்களா. நம்ம என்னெல்லாம் வந்து படிக்க போறோங்கிறதுக்கு ஒரு ஒரு சார்ட் மாதிரி சரிங்களா. இப்போ ப்ரீ ஹிஸ்டோரி பார்த்துட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் ப்ரோட்டோ ஹிஸ்டரி பார்க்குவோம், அப்புறம் ஹிஸ்டாரிக் பீரியட்ல இதெல்லாம் பார்ப்போம் சரிங்களா. ஓகே. ஸோ ஸ்டோன் ஏஜ், மெட்டல் ஏஜ். ஸ்டோன் ஏஜ்னா கற்காலம், கல்லை யூஸ் பண்ணி அவங்க எல்லா வாழ்வு ஆதாரம் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. மெட்டல்ஸ்னா மெட்டல்ஸ் வந்து அதிகமாக புழக்கத்தில் இருப்பாங்க சரிங்களா. ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து முன்னாடி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன் நான். இதை பார்த்து வந்து இந்த டேட் இதை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஒன்னோட ஒன்று மெர்ஜ் ஆகும் சரிங்களா. ஸோ நம்மளை பொறுத்தவரைக்கும் ஒன்று முடிஞ்சுதான் இன்னொன்று ஆரம்பிக்கணும் அவசியம் இல்லை. ஒன்று ஆரம்பிக்கும் போதே இன்னும் ஆரம்பிச்சிடும். இப்போ எப்படி வந்து உங்க பாட்டி, உங்க பாட்டிக்கு ஃபோன் தெரியாது, உங்க அப்பாவுக்கு கீபேட் ஃபோன் தெரியும். அப்பாக்கு அப்பா அப்பாக்கு அப்பாவோட அப்பாக்கு சாரி, உங்க பாட்டி அப்பா ஓகே அப்பா, அப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு என்னது டச் ஃபோன் தெரியும். ஆனா உங்க அப்பா வந்து என்ன செஞ்சிருப்பாரு, டச் ஃபோன்லயும் இருக்கிற இது காலத்திலயும் இருக்கிறாரு, கீபேட் ஃபோன்ல இருக்கிற காலத்திலயும் இருக்கிறாரு புரிஞ்சா. அதே மாதிரி பாட்டி என்னது ஃபோன் இல்லாம இருந்திருப்பாங்க, ஃபோன் இந்த டச் ஃபோன் இருக்க காலத்துலயும் கீபேட் ஃபோன் இருக்க காலத்துலயும் இருப்பாங்க. இனி கொஞ்சம் பாட்டிக்கு இப்ப இருக்க கூட இருப்பாங்க. அவங்க மூணு ஸ்டேஜையும் பார்த்து வந்திருப்பாங்க. அதே மாதிரிதான் சரிங்களா. ஸ்டோன் ஏஜ் நடக்க நடக்கவே மெட்டல் ஏஜ் ஆரம்பிச்சிருக்கும், ஸ்டோன் ஏஜ் முடியிறப்போ இன்னொரு ஏஜ் ஆரம்பிச்சிருக்கும் புரிஞ்சா. இங்க பாருங்க, 5 லட்சம்ல இருந்து 10,000 பிசியா, 10,000 பிசில இருந்து 6,000 பிசியா, இப்ப 6,000 இருந்து 1,000 பிசி இது பிரச்சனை இருக்காது. அதுக்கு பாருங்க பாருங்க, 3,000 இருந்து 500 பிசி இங்க பாருங்க, 3,300 இருந்து 1,300 பிசி புரியுதா. மெர்ஜ் ஆகுது பாத்தீங்களா. அடுத்து பாருங்க, 1,500 இருந்து 500 பிசி. ஸோ இங்க இருந்து இங்க போகுதா உங்களுக்கு. ஸோ ஒன்னு நடக்கும்போது இன்னொன்று நடக்கும். ஸோ இது பத்தி குழப்பிக்க வேண்டாம் சரிங்களா. ஸோ அதுதான் வந்து விளக்கம். ஏன்னா ஒன்னு முடிஞ்சதுதான் ஒன்னு ஆரம்பிக்கணும் அவசியம் இல்லை சரிங்களா. கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க, அதிகமா புழக்கம் இருக்காது, அதுக்கப்புறம் அதிகமா புழக்கம் பண்ணுவாங்க புரிஞ்சுக்கலாம். முன்னாடி எல்லாம் வந்து என்னது ஆதி காலத்துல எல்லாம் மண்ணால செஞ்ச பானை தான் வச்சுட்டு இருப்பாங்க. இப்ப என்ன ஸ்டீல் பாத்திரங்கள் யூஸ் பண்றோம், இன்னும் கொஞ்சம் என்ன பிளாஸ்டிக் பாத்திரங்கள் யூஸ் பண்ணுவோம், இன்னும் வந்து நிறைய அப்படி இப்படியே போயிட்டே இருக்குல்ல புரிஞ்சா. ஸோ அதுதான் சொல்றது. ஸோ ஸ்டோன் ஏஜ் பாத்தீங்கன்னா பேலியோலிதிக், மீசோலிதிக், நியோலிதிக். அதுல வந்து பேலியோலிதிக் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு, 5 லட்சம்ல இருந்து 10,000 பிசி ரொம்ப காலம் வந்து இருந்ததுதான் பேலியோலிதிக் சரிங்களா. அதையே வந்து பிரிக்கிறாங்க லோவர் பேலியோலிதிக், மிடில் பேலியோலிதிக், அப்பர் பேலியோலிதிக்ல இருந்து சரிங்களா. ஓகேவாமா? ஓகே. பாருங்க பேலியோலிதிக் ஏஜ் ஒரு ஓல்டு ஸ்டோன் ஏஜ். இது பார்த்தோம் சொன்னா 5 லட்சம்ல இருந்து 10,000 பிசி வரைக்கும் இருக்கு. ஸோ பழங்காலத்துல வந்து கம்மி ஆயிட்டே வரும் சரிங்களா. ஜீரோ வரை வந்துட்டு அப்புறம் தான் போகும். இங்க வருது ஜீரோங்கிறது என்னது உங்களுக்கு ஒண்ணுங்கிறது வந்து கிறிஸ்து பிறந்தது, அதாவது ஈசா நபி அவங்க பிறந்த காலத்துல தான் வந்து ஒண்ணுன்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க சரிங்களா. பிஃபோர் கிறிஸ்ட் பிசினா பிஃபோர் கிறிஸ்ட், ஏசி சரிங்களா, ஏசினா ஆஃப்டர் கிறிஸ்ட். பிஃபோர் கிறிஸ்ட்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி, ஆஃப்டர் ஏடினா வந்து அன்னோ டொமினின்னு சொல்லுவாங்க, ஆஃப்டர் கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் பாருங்க. இவங்க வந்து இப்ப வந்து பேலியோலிதிக் பீரியட்ல பாத்தீங்கன்னா இந்தியன் சப் கான்டினென்ட், இந்தியா சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்துலயும் இவங்க இருப்பாங்க. இவங்க என்ன செய்வாங்க, தண்ணி பக்கத்துல தான் வாழுவாங்க. அதே மாதிரி இவங்களோட ஸ்டோன் ஃபுல்ஸ் வந்து எங்கெல்லாம் காணப்பட்டிருக்கு, ரிவர் பக்கத்திலேயே காணப்பட்டிருக்கு. அட்ஜசன்ட், அட்ஜசன்ட்னா பக்கத்துலன்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ ஆத்து பக்கத்துல வாழ்ந்தாங்கன்னா அவங்களோட சட்டி ஜாமான் எல்லாம் எங்க ஆத்து பக்கத்துல தானே கிடைக்கும், நடுக்காட்டிலேயே கிடைக்கும் இல்ல இல்ல. ஸோ அந்த அந்த ஒரு கான்செப்ட் தான். இவங்க வந்து பேலியோலிதிக் பீரியட்ல வந்து ஆத்து பக்கத்துல தான் வாழ்வாங்க சரிங்களா. அதே மாதிரி லிவ்ட் இன் ராக் ஷெல்டர்ஸ் அண்ட் கேவ்ஸ் சரிங்களா. இவங்க என்னது குகையிலையும் கேவ்ஸ்லயும் வந்து வாழ்வாங்க சரிங்களா. ராக் ஷெல்டர்ஸ் தான் மலை அடிவாரம் அதுங்களா வாழ்வாங்க. ரேர்லி லிவ்ட் இன் ஹட்ஸ், ஹட்ஸ் பத்தியில அவங்க வாழ்ந்தது கிடையாது சரிங்களா. ஹட்ஸ்னா என்னது குடிசை எல்லாம் பண்ணிடல, இவங்க வாழ்ந்தது கிடையாது. அதே மாதிரி ஹட்டு செய்யக்கூடிய அவங்களுக்கு வந்து அறிவும் கிடையாது அப்படிலாம் சரிங்களா.
செட்டில்மெண்ட் அலாங் த ரிவர் வேலி, செட்டில்மெண்ட் ரிவர் ராக்ஸ் அண்ட் ஷெல் கேவ்ஸ், இந்த மாதிரி தான் வாழ்வாங்க சரிங்களா. இவங்களோட சைட்ஸ் சரிங்களா, இவங்க வாழ்ந்த இடங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஹேபிடேஷன் சைட்ஸ்னு சொல்றாங்க, ஃபேக்டரி சைட்ஸ்னு சொல்லுவாங்க, ஹேபிடேஷன் கம் வேக் ஃபேக்டரி சைட்ஸ்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஹேபிடேஷன் என்ன அப்படி, நீங்க வாழ்ந்த இடங்கள், அவங்க வாழ்ந்த இடங்களும் பார்த்தோம் அப்படின்னா தோஸ் பீப்பிள் தோஸ் சைட்ஸ் ஆர் வேர் பீப்புள் லிவ்டு, வாழ்ந்த இடம். ஹியர் ஃபினிஷ்டு அண்ட் அன்ஃபினிஷ்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட், இங்க வந்து என்ன முழுமையாக செய்யப்பட்ட பாட்டோ ஒரு விஷயமா இருக்கும், இல்ல பாதி பாதி அறகுறையா செய்யப்பட்ட ஆர்டிஃபேக்ட் பொருட்களும் இங்க கிடைக்கும். ஃபேக்டரி சைட்ல பாத்தீங்கன்னா இங்க என்னது, அங்க என்ன உங்களுக்கு வந்து என்னது பீப்புள் ஒர்க்கு, அங்கதான் வந்து பீப்புள் ஒர்க் பண்ணிருப்பாங்க. என்ன ஒர்க் பண்ணிருப்பாங்க, அம்பு தயாரிக்கிறது, ஆயுதங்கள் தயாரிக்கிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. அதனாலயே இங்க வந்து என்னது ரா மெட்டீரியல்ஸ், ஹியர் ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் மேக்கிங் சச் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் லார்ஜ் நம்பர்ஸ். ஏன்னா ஒரு பொருள் தயாரிக்கணும் அப்படின்னா ரா மெட்டீரியல் வச்சாதான் தயாரிக்க முடியும். ரா மெட்டீரியல்னா வந்து இப்போ வந்து இரும்பு அப்படின்னா இரும்பு இரும்பு தாது இருக்கும் சரிங்களா, அதை வந்து இரும்பா இது பண்ணி அதை உருக்கி அப்புறம் தான் அந்த இதா பண்ணுவாங்க, பொருளா மாத்துவாங்க. ஸோ இப்போ இங்க என்னது, இங்க ஃபேக்டரி சைட்ல தான் அந்த இரும்பு தாது எல்லாம் கொண்டு வந்து இறக்குவாங்க சரிங்களா. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல இரும்பு தாது அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது ஃபேக்டரி சைட் தான் அர்த்தம். இங்க வந்து முழுச தோண்டும் போது உங்களுக்கு முழு முழு பானை இல்ல பாதி உடஞ்ச பானை அப்படிலாம் இருந்துச்சுன்னா அங்க வாழ்ந்த இடங்கள் அர்த்தம். அதே மாதிரி ஹேபிடேஷன் கம் ஃபேக்டரி சைட்னா ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல கண்டுபிடிப்பாங்க சரிங்களா. ஒர்க்குட் ஆல்சோ லிவ்டு ஆல்சோ சரிங்களா. இங்க பாத்தீங்கன்னா ஆட் சாம்பல் இருக்கும், அனிமல் ரிமைன்ஸ் என்னது உங்களுக்கு மிருகங்களோட ரிமைன்ஸ் இருக்கும், அஸ் வெல் அஸ் ரா மெட்டீரியல் ஆஃப் ஃபார் மேக்கிங் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஹவ் பீன் ஃபவுண்டட் இன்க்ளூடிங் பீப்புள் லிவிங் அண்ட் ஒர்க்கிங். ரெண்டு ரெண்டுமே சேர்ந்த ஒரு மாதிரி ஒரு இடத்துல இருக்கு கிடைச்சிதான் அப்படின்னா அங்கேயே தான் வாழ்ந்திருக்காங்க, அங்கேயே தான் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி சரிங்களா. இப்போ எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபேமஸ் ஆயிருக்குல்ல, அங்கேயே தான் வீட்லயே தான் வேலை செய்யணும், வீட்லயே தான் வாழணும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி அங்கே அப்பவே பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து பாருங்க உங்களோட செட்டில்மெண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சோன் வேலி அவின் பாகிஸ்தான்ல இருக்கு சரிங்களா. ஸோ அப்ப முன்னாடி எல்லாம் இந்தியான்னு ஒரு நாடு இல்லை சரிங்களா. ஸோ பாத்துக்கங்க அதோட இதுல வந்து சோன் வேலி பாகிஸ்தான்ல இருக்கு, நர்மதா வேலி பிலான் வேலி அலகாபாத் அண்ட் மிர்சாப்பூர் டிஸ்ட்ரிக்ட் உத்தரப்பிரதேசல இருக்கு சரிங்களா. ஸோ நர்மதா மேன் த ஒன்லி ஸ்டோன் ஏஜ் ஹியூமன் ஃபாசில் ஃப்ரம் இந்தியா, இந்தியாவில் வந்து ஸ்டோன் ஏஜ் காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மனிதன் பேர் தான் நர்மதா மேன் வந்து பேர் வச்சிருக்காங்க. ஃபாசில் அப்படின்னா படிமங்கள், செத்து மண்ணோட மண்ணாகும் போது அவங்களோட படிமங்கள் இருக்கும் சரிங்களா, அதுதான் படிமங்கள்னு சொல்லுவாங்க. ஃபாசில் ஃபாசில் வாஸ் ஃபவுண்ட் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் நர்மதா ரிவர் ஹாத்தனோரா வில்லேஜ் ஆஃப் எம்பி, 1988 கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இங்க பாத்தீங்கன்னா ஒன்லி ஆத்தென்டிக் ரெக்கார்ட் ஆஃப் ஹோமோசேபியன்ஸ் ஃபாசில் ஃப்ரம் த ஸ்டோன் ஏஜ், ஹோமோசேபியன்ஸ் மனிதனோட சயின்டிபிக் பேர் தான் ஹோமோன்னு சொல்லுவாங்க, ஹோமோசேபியன்ஸ் ஸ்பீசிஸ் சரிங்களா, மனிதனோட ஒரு ஆத்தென்டிக்கா கிடைக்கக்கூடிய ஒரு இது பேர் தான் நர்மதா மேன், இவங்களோட ஒரு படிவங்கள். இதுதான் வந்து ஸ்டோன் ஏஜ்ல நம்ம கிடைச்சிக்கப்பட்ட ஒண்ணு சரிங்களா. இப்ப இந்தியாவில வந்து நம்ம எதை வச்சு நம்ம என்ன செய்யறோம், இது உருவாக்குறோம், எது வச்சு நம்ம வந்து ஸ்டோன் ஏஜ் மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த நர்மதா மேனோட படிவங்கள் கிடைச்சிருக்கு சரிங்களா. அதை வச்சுதான் நம்ம கன்ஃபார்மா சொல்றோம் இங்க வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவாமா. ஸோ ஒரு விஷயம் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸ் என்ன, ஏன்ஷியன்ட் ஏன்ஷியன்ட் பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸ் என்னன்னு கேட்கணும் சரிங்களா. மிடிவில பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டுங்க இதில் பாத்தீங்க அப்படின்னு கேட்கணும். மாடர்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது தானாவே வந்து வீடியோஸ் அந்த நிறைய வந்து கம்யூனிகேஷன்ஸ் லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை வச்சு என்ன செய்வாங்க அவங்க இது கொண்டு வருவாங்க. சரிங்களா. ஓகே இங்க பாருங்க இது இந்தியாவோட மேப்பு சரிங்களா. ஸோ இந்தியாவோட மேப்ல எங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து பேலியோலிதிக் சைட், பேலியோலிதிக்ல என்ன சொன்ன லோவர் லோவர் பேலியோலிதிக், மிடில் பேலியோலிதிக், அப்பர் பேலியோலிதிக், அந்த மாதிரி மூணா பிரிச்சிருக்காங்களா.
இந்த இங்க பாருங்க, இந்த ரெட் கலருங்கிறது லோவர் பேலியோலிதிக். அப்ப ரெட் கலர் எங்கெல்லாம் இருக்கு? இங்க இருக்கு, இங்க இருக்கு, ரேணிகுண்டா, லிங்ஸ்கூர், ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கு பாருங்க. ஸோ ரேணிகுண்டால வந்து ப்ளூ கலர் சொன்னது இதெல்லாம் வந்து எனது அப்பர் பேலியோலிதிக். இது பிங்க் கலர் நினைக்கிறேன், லோவர் பேலியோலிதிக். அப்ப என்ன, லூனி வேலி, புத்தா, புஷ்கர், பிம்பேத்கா, இதெல்லாம் வந்து என்னது உங்களுக்கு லோவர் பேலியோலிதிக். அதே மாதிரி மிடில் பேலியோலிதிக் பாருங்க, இந்த மாதிரி இதெல்லாம் பெலன் வேலி, சிங்கரௌலி பேசின், நர்மதா வேலி, இதெல்லாம் வந்து மிடில் பேலியோலிதிக் சரிங்களா. அப்புறம் அப்பர் பேலியோலிதிக் தான் ரேணிகுண்டா, லிங்கசூர், நிவாசா, இதெல்லாமே சரிங்களா. உங்களுக்கு எக்ஸாம்ல என்ன கேட்பாங்க, மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டுருவாங்க. இது இது தனித்தனியா குழப்பி கேட்டுருவாங்க. ஸோ இது எதுக்கு இது கரெக்டா வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. அடுத்து பாருங்க, த்ரீ பீரியட்ஸ் ஆஃப் பேலியோலிதிக் சரிங்களா. மூணு பீரியடா பிரிக்கிறாங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எக்ஸாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான். ஸோ இருந்தாலுமே வந்து ஒரு ரிவைஸ்க்கு உங்களுக்கு பண்றேன் சரிங்களா. ஸோ அதுலயுமே இனியும் கொஞ்சமே வந்து உங்களுக்கு இது பண்ணி நான் சொல்றேன். அப்பர் பேலியோலிதிக், மிடில் பேலியோலிதிக், லோவர் பேலியோலிதிக் சரிங்களா. டூல்ஸ் ஃபிளேக்ஸ் அண்ட் பிளேட்ஸ் இங்க இருப்பாங்க அப்பர் பேலியோலிதிக்ல. அதுக்கப்புறம் மிடில் பேலியோலிதிக் ஃபிளேக்ஸ் இருக்கும் உங்களுக்கு. லோவர் பேலியோலிதிக் ஹேண்ட் ஆக்ஸ் அண்ட் கிளீவர் இருக்கும் சரிங்களா. த்ரீ டிவிஷன் பேஸ் ஆன் த டெப்த் விச் த ரிமைன்ஸ் பிலாங்கிங் டு தி ஸ்டேஜஸ் பண்ட். டெப்த் எந்த அளவுக்கு போகுதோ, ஃபர்ஸ்ட் தோணுச்சு அப்படின்னா அது வந்து என்னது உங்களுக்கு ரீசெண்டா கிடைச்சதுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடினா பழசு, அதுக்கு முன்னாடி ரொம்ப பழசு சரிங்களா. ஸோ தோண்டும் போது இப்படி வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க, எது முன்னாடி வருதோ அதுதான் லேட்டஸ்ட், எது வந்து பின்னாடி போகுதோ அது வந்து ஓல்டு சரிங்களா. ட்ரான்சிஷன் அமௌண்ட் தி ஸ்பேசஸ் வாஸ் ஸ்லோலி மார்க் பை இன்க்ரீஸ் இன் ஃபைனஸ் இன் ஸ்டோன் டூல் டெக்னாலஜி சரிங்களா. இவங்க என்ன செஞ்சுக்காங்க, முன்னாடி வந்து ரவுண்ட் ரவுண்ட் பெருசு பெருசு கல்லை யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கல்லை உடைச்சாங்க, கல்லை உடைச்சிட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக டூல்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க, அப்புறம் கடைசியாக வரும்போது பாலிஷ் பண்ணி நீட்டான டூல்ஸாக கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா. ஸோ அதுதான் சொல்லுவாங்க இன்க்ரீஸ் இன் ஃபைனஸ், ஃபைனஸ்னா வந்து கூர்மாச்சி சரிங்களா. த டிவிஷன் இஸ் நாட் யூனிஃபார்ம் அரௌண்ட் த வேர்ல்ட் பிகாஸ் செவரல் ஃபேக்டர்ஸ் சச் அஸ் டைம் லாக், கிளைமேட்டிக் வேரியஸ், கிரேட் டிஸ்டன்ஸ், நியூமரிக்கல் ஜியோகிராபிக்கல், நியூமரஸ் ஜியோகிராபிக்கல் கண்டிஷன், பிசிக்கல் பேரியர்ஸ் சரிங்களா. இந்த உலகத்தில் வந்து எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு மாதிரி சரிங்களா. இந்தியா பொறுத்த வரைக்கும் காடுகள் இதெல்லாம் அதிகம், ஆனால் மற்ற இடங்களை பொறுத்த வரைக்கும் பனிமலை அதெல்லாம் அதிகம். ஸோ ஒவ்வொரு இடத்துல வந்து இந்த இந்த அப்பர் பழையத்துக்கு மட்டும் 100 வருஷம் இருந்திருக்கலாம், இல்லை இது மட்டுமே வந்து 200 வருஷம் இருந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து இப்படிதான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்படி இருந்திருக்கு, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, அடுத்து சோசியோ எக்கனாமிக் லைஃப் சரிங்களா. ஸோ லோவர் பேலியோலிதிக் பீரியட்ல பாத்தீங்கன்னா இட் கவர்ஸ் அ கிரேட்டர் பார்ட் ஆஃப் ஐஸ் ஏஜ் சரிங்களா. அதுல வந்து முக்கால்வாசி வந்து ஐஸ் ஏஜ்ல தான் இருந்திருக்கு, அதாவது பனி காலம் சரிங்களா. சரி அதுக்கப்புறம் தான் அது முடியும் போது தான் வந்து பனி எல்லாம் கரைஞ்சு அதுக்கப்புறம் இன்னொரு காலம் ஆரம்பிச்சது சரிங்களா. ஸோ த பீப்புள்ஸ் ஆர் வாண்டரர்ஸ் அண்ட் ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸா இருக்காங்க. தே டு நாட் நோ ஹவு டு க்ரோ ஃபுட், ஃபுட் வந்து எப்படி வளர்த்தணும் விவசாயம் பண்ணணும் அப்படி தெரியல. தே யூஸ் டு ஈட் ஃப்ரூட்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் ரா அனிமல் ஃபிளஷ், அப்படி சமைச்சு எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, வெட்டி சாப்பிட்டு போட்டே இருப்பாங்க. ஹியூமன்ஸ் ஆர் டோட்டலி டிபெண்ட் ஆன் நேச்சர் சரிங்களா, இயற்கை சார்ந்தவங்க தான் இருப்பாங்க. த யூஸ் ஸ்கின்ஸ் ஆஃப் த அனிமல்ஸ், பாக்ஸ் ஆஃப் த ட்ரீஸ் அண்ட் லார்ஜ் லீவ்ஸ் ஃபார் க்ளோத். அனிமல்ஸோட என்ன செய்வாங்க, தோல் அப்புறம் பெரிய பெரிய இலைதழை அதை வச்சு தான் உடம்ப மறைச்சிக்குவாங்க சரிங்களா. பாருங்க டூல்ஸ் பாருங்க, டூல்ஸ் ஆர் ரிலேட்டிவ் பிளண்ட், பிளண்ட் தான் முன்னையா இருக்குது சரிங்களா. அண்ட் ஹவ் பீன் ஃபவுண்ட் ஆல் ஓவர் இந்தியா எக்ஸப்ட் த பிளைன்ஸ் ஆஃப் கங்கா அண்ட் கேரளா கோஸ்டல் பிளைன்ஸ். கங்காவும் கேரளா கடற்கரையோட தவிர மற்ற எல்லா இடங்களும் இருக்கு, ஏன்னா வந்து ரா மெட்டீரியல்ஸ் மே நாட் பி அவைலபிள் இன் தீஸ் பிளேன்ஸ் மே மேக்லாம். இந்த கடற்கரை ஓரத்தில் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் கிடைக்காது, ரா மெட்டீரியல் இந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாம் சரிங்களா. ரா மெட்டீரியல் யூஸ் ஃபார் த மேக்கிங் டூல்ஸ் ஃபார் மெயின்லி குவார்டசைட் அண்ட் பசால்ட், ரெண்டு ராக் சரிங்களா. நம்ம என்ன சொல்லுவோம், பிளாஸ்டிக் கத்தி, இரும்பு கத்தி எல்லாம் சொல்றாங்கல்ல, அதே மாதிரி வந்து இவங்க வந்து கல்ல இருந்து ரெண்டு ரகம் இருக்கு, ஒன்று குவார்ட்ஸ், குவார்ட்ஸ் ரகம், ஒன்று வந்து பசால்ட் ரகம் சரிங்களா. பசால்ட் தான் ஒன்றும் இல்லை, இங்கே எரிமலையிலேருந்து உள்ள இருக்கிற கல் தான் வந்து பசால்ட்னு சொல்லுவாங்க. குவார்ட்ஸ்னா வந்து உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி. ஸ்டோன் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஹார்ட் ராக் நோன் அஸ் குவார்டசைட், டியூ டு திஸ் யூஸ் ஆஃப் குவார்டசைட் டூல் மேக்கிங் த ஏர்லி மேன் ஆல்சோ நோன் அஸ் குவார்டசைட் மேன் சொல்லுவாங்க சரிங்களா. இவங்கெல்லாம் வந்து ஸ்டோன் இருக்க இதெல்லாம் வந்து குவார்டசைங்கிற ஒரு கல்லுல வச்சு தான் பண்ணியிருக்காங்க, அதனால இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அவன் பேர் என்னது குவார்டசைன் மேன் வந்து பேர் வச்சுட்டாங்க சரிங்களா. பாருங்க டூல்ஸ், ஹேண்ட் எக்ஸ்,
சரிங்களா? ஸோ கல்லால சரிங்களா, இது வந்து தலையில் இப்படி பார்த்துக்கங்க, இந்த இடத்துல கல் கையை பிடிச்சிக்குவாங்க, கையை பிடிச்சி கொட்டு கொட்டு கொட்டுவாங்க சரிங்களா. இது எதுக்காக யூஸ் பண்றாங்க, பாயிண்ட் வந்து டிப்பா இருக்கும், இது முனையா இருக்கும், டிக்கிங் த கிரவுண்ட் சரிங்களா, மண்ணை தோண்டுறதுக்கு, டிக்கிங் என்னது தோண்டுதல், ஃபார் கலெக்டிங் த டூ ரூட்ஸ் சரிங்களா, மண்ணை தோண்டி என்னது ரூட், அந்த ரூட் எடுத்து சாப்பிடுவாங்க, டியூபர் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் கட்டிங் ஆஃப் ட்ரீஸ் எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணுவாங்க, இந்த இது ஹேண்ட் ஆக்ஸ், இதான் கை கோடாலின்னு சொல்றது சரிங்களா. அடுவா கிளீவர்ஸ் சரிங்களா, இந்த கிளீவர் என்னது ரெண்டு சைடு வந்து முனையா இருக்கும், பை ஃபேசல் ஸ்டோன் டூல், பைனா எனது ரெண்டு ரெண்டு இடத்தும் நல்லா இருக்கும், உங்களுக்கு கூர்மையாச்சும் இருக்கும், இட் இஸ் சம்பந்த் லைக் அ ஹேண்ட் ஆக்ஸ் பட் தே ஆர் யூ ஷேப்டு, யூ ஷேப்டா இருக்காது பாருங்க, யூ ஷேப், இட் இஸ் யூஸ் ஃபார் ஸ்கின்னிங் அண்ட் அனிமல்ஸ், ஸ்கின்னிங்னா தோலை உரிக்கிறதுக்கு, பச்சரிங் அண்ட் போன் பிரேக்கிங், பச்சரிங்னா எனது வெட்டுறது, அப்புறம் வந்து எலும்பு உடச்சு அதில் மஜ்ஜெல்லாம் சாப்பிடுறதுக்கு, அடுத்து சோப்பர்ஸ், இது வந்து பவுல் ஷேப்பா இருக்கும் சரிங்களா, கொட்டுற மாதிரி இருக்கும், பீஸ் ஆஃப் ஸ்டோன் விச் ஹேஸ் ஹெவி அண்ட் போல்டு, பெருசாகவும் ஹெவியாக இருக்கும், அதில் வந்து ஒரு ஃபேஸ் தான் வந்து இதாக இருக்கும், உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியும், யூஸ் ஃபார் ஸ்பிளிட்டிங் ஆர் பிரேக்கிங் போன்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் சரிங்களா. சாப்பிங் டூல் சேம் அஸ் அ சாப்பர் பட் டூ எஜஸ் ஒர்க்குடு, ரெண்டு எஜ் இருக்கும் உங்களுக்கு இதில், நாளைக்கு ஏதாச்சும் பேர் கேட்டேனா அது எதுக்கு யூஸ் ஆகும்னு நீங்கள் சொல்லணும் சரிங்களா. ஸோ இது உங்களுக்கு சோஹன் வேலி, பெலன் வேலி எங்க இருக்கு, மிர்சாப்பூர், சரசர் பேசி யூபியில் இருக்கு, நர்மதா வேலி, பிம்பேத்கா மத்தியப்பிரதேஷில் இருக்கு, ரிதுவானி ராஜஸ்தான், சோட்டநாக்பூர் ஜார்க்கண்ட், அஸ்ஸாம், சம்பாட் ஆஃப் ஆந்திரப்பிரதேஷ், கர்நாடகா, அத்திரம்பாக்கம், தமிழ்நாடு, இங்கெல்லாம் வந்து என்ன செய்யலாம், லோவர் பிராயாலஜிக் போய்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவாமா, அத்திரம்பாக்கம், ஹங்சி, போரி, நர்மதா, சோட்டநாக்பூர், ஆதம்கர், பிம்பேத்கா, சிங்ரௌலி பேசின், பெலான் வேலி, ரிதுவானி சரிங்களா. ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கு சரிங்களா, இப்போ எப்படி நம்ம வந்து திருநெல்வேலி போனால் ஒரு கல்ச்சர் இருக்கும் சரிங்களா, ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்கும்ல, அதே மாதிரி வந்து இவங்களுக்கும் தனித்தனியாக கல்ச்சர் இருக்கு. ஸ்டோன் கல்ச்சர் ஆஸ் பீப்புள் ஆர் நொமாடிக், நொமாடிக் அதை ஊர் சுற்றி திரிடுவாங்க, தே ட்ராவல் டிஃப்ரெண்ட் பிளேசஸ், இன் சம் பிளேசஸ் எக்ஸ்டென்சிவ் டெபாசிட்ஸ் ஆஃப் பேலியோலிதிக் டூல்ஸ் வேர் ஃபவுண்ட் சரிங்களா, கொஞ்சம் இடம் பார்க்கும்போது நிறைய டூல்ஸ் வந்து அங்கே வந்து எடுக்கப்படுது, ஆர்கியாலஜி ரெஃபர் தீஸ் பிளேசஸ் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் அண்ட் வெரி நேம் பேஸ்ட் ஆன் த லொகேஷன் சரிங்களா. ஸோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அங்கே தோண்டி பார்க்குறாங்க, நிறைய டூல்ஸ் எல்லாம் கிடைக்குது, அப்போ அந்த இடத்துல என்ன பேரோ அந்த அந்த ஒரு கல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க, ஏன்னா அந்த இடத்துல நல்லா வாழ்ந்திருக்காங்க சரிங்களா. ஸோ ஸ்டோன் கல்ச்சர் எக்ஸ்டென்சிவ் டெபாசிட்ஸ் ஆஃப் பெபிள் ஸ்டூல்ஸ், அந்த கூழாங்கல்னு சொல்றாங்களா பெபிள், அது அது கிடைச்சிருக்காமா, சாப்பர்ஸும் கிடைச்சிருக்கு, இந்த ஸ்டோன் ரிவர் ட்ரிபியூட்டரி ஆஃப் இண்டஸ் இண்டஸ் ரிவர் பக்கத்தில் பாகிஸ்தான் பக்கத்தில் கிடைச்சிருக்கு சரிங்களா. ஆல் அதர் சிமிலர் சைட்ஸ் ஆர் நியர்பை ஆர் ஏரியா கலெக்டிவ்லி கால்ட் ஸ்டோன் கல்ச்சர், சோஹன் கல்ச்சர் சரிங்களா. ஸோ இங்கே இந்த ஏரியால ஸ்டோன் வேலி சரிங்களா, ஸோ இந்த 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 சைடு இருக்கிறதெல்லாம் ஸ்டோன் கல்ச்சர் அப்படிங்கிற மாதிரி பேரை வச்சுட்டாங்க. அது பாருங்க மதராசியன் கல்ச்சர், ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் ஹேட் டிஸ்கவர்ட் ஹேண்ட் ஆக்சஸ் நியர் சென்னை அண்ட் இஸ் கால் மதராசியன் கல்ச்சர், ஒன்று கோடாரி கண்டுபிடிச்சிட்டாராமா, அதுக்கு வந்து மதராசி பேர்னு வச்சுட்டாங்க, ஏன்னா மதராஸ் அப்படிங்கன்னா சென்னை, ஆந்திரா இவங்கெல்லாம் சேர்ந்து இருக்கிறதா வந்து மதராஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா, சுதந்திரம் இருக்கு முன்னாடி, ஸோ அதுக்கு பேரே வச்சுட்டாங்க. அடுத்து நிவாசன் கல்ச்சர், ஃபவுண்ட் அட் நிவாசா சைட், அகமத்கார் மகாராஷ்டிரா இருக்கு சரிங்களா, கோதாவரியோட கிளை நதி தான். ஸோ ஆர்ச்சிலியன் கல்ச்சர் நேம்ட் ஆஃப்டர் பிரெஞ்ச் சைட் ஆஃப் செயின்ட் ஆர்ச்சல் விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் எஃபெக்டிவ் கொலனைசேஷன் ஆஃப் இந்தியன் சப் கான்டினென்ட் சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பிரெஞ்சு கொலனைஸ் பண்ணது ஆர்ச்சல்னு சொல்றாங்க. சைட்ஸ் ஃபவுண்ட் இன் பெனின்சுலா ஆஃப் இந்தியா டெக்கான் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், குஜராத் இங்கெல்லாம் இருக்கு, இதெல்லாமே வந்து ஆர்ச்சிலியன் கல்ச்சர்னு சொல்றாங்க சரிங்களா. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து யார் யார் இருந்திருக்காங்க, இங்கிலீஷ்காரன் இருந்து பிரிட்டிஷ்காரன் இருந்திருக்கான், டச்சுக்காரன் இருக்கான், பிரெஞ்சுக்காரன் இருந்திருக்கான் சரிங்களா, ஸோ எல்லா காரணமும் இருந்திருக்கானுங்க, எல்லாருமே வந்து ஒவ்வொரு இடத்த பிடிச்சிருக்கானுங்க சரிங்களா. ஸோ அவங்க இடத்துல வந்து நம்ம ஒன்னு தோண்டி பார்த்து கண்டுபிடிச்சாங்கனால அவனுக்கு பேரை வச்சுக்கானுங்க, அவ்வளோதான் இது. ஓகேவாமா, ஓகே பாருங்க, ஸோ மதராசியன் கல்ச்சர் இங்கே இருக்கு, ஸ்டோன் கல்ச்சர் இங்கே இருக்கு, நவராச கல்ச்சர் இங்கே இருக்கு, ஸோ பார்த்துக்கணும். ஸோ இதுதான் சொன்னா த்ரீ பேரடி தான் பார்த்தீங்களா.
மிடில் பேலியோலிதிக் பீரியட் சரிங்களா. இது வந்து 1 லாக் BC டு 40,000 BC அப்படி கம்மி ஆயிட்டே வருதா? பாருங்க, டூல்ஸ் இன் மிடில் பேலியோலிதிக் பிகேம் த ஸ்மாலர் தின்னர் லைட்டர் ஷார்பர் அண்ட் மோர் ரிஃபைன்ட். இந்த மாதிரி வந்து சின்னதாக ஐடியா வந்திருக்கு சரிங்களா. அப்பர் உங்களுக்கு அப்பர் பேலியோலிதிக்ல லோவர் பேலியோலிதிக்ல என்னது பெருசு பெருசா பாலிஷ் பண்ணாம ஒரு இடத்துல மட்டும்தான் கூர்மையா வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா ஒரு காமிச்சு ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, லைட்டா இருக்கு சரிங்களா. அதனால என்னது மக்கள் மனித வந்து அறிவால யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம் சரிங்களா. இப்ப நம்ம என்ன பெரிய கம்ப்யூட்டர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் சின்ன கம்ப்யூட்டரா இப்ப வந்துருச்சு எல்லாமே. இப்ப நான் எடுத்தது டேபு சரிங்களா. ஸோ அப்படி மனுஷன் வந்து முன்னேறிட்டு வரான்னு அர்த்தம். அதே மாதிரிதான் டூல்ஸ்லயும் பெருசு பெருசா யூஸ் பண்ணா அது வந்து லோவர்னு அர்த்தம், கம்மியாக ஆக அது வந்து மிடில், அப்புறம் அதுக்கு அப்பர் ரொம்ப அட்வான்ஸா அப்பர் சரிங்களா. அடுத்து பாருங்க, நியூ டூல்ஸ் ஆர் இன்ட்ரோடியூஸ் சச் அஸ் ஸ்கிராப்பர்ஸ் டூல்ஸ் ஃபார் யூ ரிமூவிங் டர்ட் சரிங்களா. ஸ்கிராப்பர்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணாங்க, டர்ட் அந்த அழுக்கு எடுக்கிறதுக்காக. அதே போரஸ் டூல் ஃபார் போரிங் அண்ட் மேக்கிங் ஹோல்ஸ் சரிங்களா. சாட் பாக்ஸ்ல எழுதினீங்கன்னா எனக்கு தெரியாது சரிங்களா, ஏன்னா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கறதுனால சரிங்களா. அடுத்து பாருங்க, ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னு எடுத்துக்குவானுங்க, ஒன்னு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து உடைப்பானுங்க, உடைச்சிட்டு அதை சிப்பிங் பண்ணுவாங்க சரிங்களா, எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அதை வந்து சைட்ல சைட்ல வெட்டி 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 கோர் டூல மாத்துவாங்க. அதுக்கப்புறம் ஒன்னு எடுத்தா அதுக்கப்புறம் ஃபிளேக் டூல்னு சொல்லுவாங்க. ஒரு கல்ல இருந்து எப்படி அவங்கள வந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டெமோ தான் இது ஓகேவா. பாருங்க, ஃபிளேக்ஸ் ஆர் ரிமூவ்டு ஆர் பீல் ஆஃப், இந்த ஃபிளேக்ஸ் வந்து எடுத்துக்குவானுங்க. ஃப்ரம் லார்ஜ் ஸ்டோன்ஸ் டு மேக் டூல்ஸ் சரிங்களா. பெரிய டூல்ல இருந்து ஃபிளேக்ஸ் மட்டும் தனியாக எடுப்பானுங்க. டியூ டு திஸ் மிடில் பேலியோலிதிக் பீரியட் ஆல்சோ நோன் அஸ் ஃபிளேக் டூல் இண்டஸ்ட்ரி. இந்த மாதிரி ஃபிளேக்ஸ் வச்சே நிறைய இது வைக்கிறதுனால இவங்க வந்து என்னது மிடில் பேலியோலிதிக் இண்டஸ்ட்ரி வந்து ஃபிளேக் டூல் இண்டஸ்ட்ரிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். டூல்ஸ் ஆர் மேட் பை சிப்பிங் ஸ்டோன்ஸ், சிப்பிங் என்னது உடைக்கிறது. டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன் கோர் டூல்ஸ் சொல்லுவாங்க, ஃபிளேக் டூல்ஸ் சொல்லுவாங்க. ஸ்டோன் லெஃப்ட் ஆஃப்டர் சிப்பிங் இஸ் கால் கோர், இந்த சைட் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா மிச்சம் இருக்கிறது கோர் டூல்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னது பியர் ஷேப்டு ஓவல் ஷேப் இருக்கும், ஹேண்ட் ஆக்ஸ் அண்ட் கிளீவர்ஸ் சரிங்களா, கை கோடாரி. ஃபிளேக் டூல்ஸ்னா தே ஆர் மேட் ஆஃப் ஷார்ப் பீசஸ் ஆஃப் தட் ப்ரோக் ஆஃப் ஐஸ் ஸ்கேப்பிங் தி டூல்ஸ். இதுதான் ஃபிளேக் டூல், யூஸ் ஃபார் சாப்பிங் மீட் அண்ட் ஸ்கின்னிங் அனிமல்ஸ் சரிங்களா. தோலை உரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பாருங்க, மிடில் பேலியோலிதிக் பீரியட் வைல் குவார்ட்ஸ் அண்ட் பசால் கன்டினியூ டு பி யூஸ் தேவர் சப்ளிமெண்ட் பை கிரைண்ட் சிலியஸ் ராக் லைக் சர்ட் ஜாஸ்பர் ககேட். இந்த மாதிரி விதவிதமான ஸ்டோன்ஸும் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க மிடில் பேலியோலிதிக்ல சரிங்களா. வெறும் குவார்ட்ஸும் பசால்ட் மட்டும் இல்லாம சர்ட்ங்கிற ஒரு வகையான கல்லோட பேர், ஜாஸ்பர்ங்கிற இந்த மாதிரி கல், அகேட்ங்கிற இந்த மாதிரி கல்லோட பேர், இதெல்லாம் கூடியும் வந்து என்ன செஞ்சாங்க யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நாளைக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணாங்களா யூஸ் பண்ணலையா, வேற என்ன டூல், ரெண்டும் இது ரெண்டு மட்டும் தான் யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னா தப்பு, எல்லாத்தையும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேம்மா. அடுத்து பாருங்க, அடுத்து மிடில் பேலியோலிதிக் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா லூனி வேலி அரௌண்ட் திதுவானா, புத்த புஷ்கர், ராஜஸ்தான், வெலான் வேலி, சோன் ரிவர், நர்மதா ரிவர், இந்த ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் சென்ட்ரல் இந்தியா இன்க்ளூடிங் பிம்பேத்கா, சம் ஸ்பார்ஸ் சைட்ஸ் ஆஃப் சோட்டா நாக்பூர் பிளேட்டோ, டெக்கான் பிளேட்டோ, ஈஸ்டர்ன் காட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. ஸோ சோட்டா நாக்பூர் பிளேட்டோ இங்க இருக்கு, சோன் ரிவர் இங்க இருக்கு, பிம்பேத்கா நடுவில் இருக்கு, நர்மதா ரிவர், புத்தா புஷ்கர், புஷ்கர் லூனி வேலி இங்க இருக்கு சரிங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க ஹிஸ்டரி டிகிரி எடுத்திருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு மக்கப் பண்ண சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்து அடுத்து
அது சோசியோ கிளைமேட்டிக் கண்டிஷன், தேர் வேர் வெரி இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் டுக் பிளேஸ் இன் கிளைமேட்டிக் பேலியோலிதிக் விச் ஹேட் இட் ஓன் இம்பாக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் லிவிங் வேஸ் ஆஃப் த ஹியூமன் சரிங்களா. ஸோ அதுக்குன்னு கிளைமேட் வந்து நிறைய இருந்துச்சு சரிங்களா. பிளிஸ்டோசின் பீரியட் ஐ யூஸ்வலி கால் ஐஸ் ஏஜ் சரிங்களா. பிளிஸ்டோசின் ஐஸ் ஏஜ் பீரியட், ஆஃப்டர் பிளிஸ்டோசின் அதுக்கான ஹோலோசின் பீரியட், இது வந்து ஐஸ் ஏஜ் ஒரு ஐஸ் கட்டியா இருக்கும். ஹோலோசின்ல பாத்தீங்கன்னா கம்ஸ் வித் மார்க் ஆஃப் வார்ம் டெம்பரேச்சர் ரைஸ் இன் பாப்புலேஷன் டு இன்க்ரீஸ் இன் ஃபுட் அவைலபிலிட்டி சரிங்களா. அப்ப என்ன அது உங்களுக்கு பாப்புலேஷன் அதிகமா இருக்கு, ஏன் அப்படின்னா நல்லா சாப்பிடுறாங்க சரிங்களா, ஃபுட்டு வந்து நல்லா கிடைக்குது. ஃபுட்டு இல்லை அப்படின்னா செத்துருவாங்க சரிங்களா. நான் முன்னாடியே சொன்ன 20 வயசு 20 ல இருந்து 25 வயசு வாழ்றதே அவங்களுக்கு வந்து பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அப்ப பேலஜி கல்ச்சர் டெவலப் டியூரிங் லேட்டர் பார்ட் ஆஃப் பிளிஸ்டோசின். அப்புறம் லேட்டர் பார்ட் அப்படின்னா பிளிஸ்டோசின்னா ஐஸ் ஏஜ்ல இருந்து ஐஸ் ஏஜ் முடியும் போது இந்த அப்பர் பேலியோலிதிக் ஆரம்பிச்சிருக்கு. இட்ஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கோல்ட் அண்ட் ஆரிட் சரிங்களா. அப்பர் பேலியோலிதிக் சரிங்களா, ஐஸ் ஏஜ் முடியும் போது இது ஆரம்பிச்சிருக்கு. ஹார்ஷ் ஆரிட் ஹாஸ்டைல் கண்டிஷன் நாட் கண்டக்டிவ் ஃபார் க்ரோத் ஆஃப் ஃப்ளோரா ஃபானா சரிங்களா. வெளு ஐஸ் கட்டியா இருக்கனால இந்த புல்லு பூண்டுலாம் முளைக்கவே முளைக்காது. வெஜிடேஷன் கவர் ஓவர் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி தின்னுட் அவுட் சரிங்களா. வெஜிடேஷன் அது எல்லாமே வந்து தின்னுட் அவுட் ஆயிடுச்சு, ஒன்றும் இல்லாமல் காலியா போச்சு. பட் ஃபானல் ஃபாசில் ஷோ த பிரசன்ஸ் ஆஃப் கிராஸ் லேண்ட் சரிங்களா. ஸோ இன்னொன்று சில விஷயங்கள் பார்க்கும்போது கிராஸ் லேண்ட் இருக்கக்கூடியன்னா அடையாளம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா. டியூ டு ஹார்ஷ் கிளைமேட் ஹியூமன் பாப்புலேஷன் ஃபேஸ் ஸ்கார்சிட்டி ஆஃப் ஃபுட் சரிங்களா. அதனால அடிச்சு ஊத்துது சரிங்களா. ரிசோர்ஸ் தட் ஹேஸ் ரீசன் தேர் வேர் வெரி லிமிடெட் நம்பர் ஆஃப் அப்பர் பேலத்திக் சைட்ஸ் சரிங்களா. அப்பர் பேலத்தில் நிறைய சைட்டே இல்லையாமா, ஏன்னா வந்து ஃபுட்டே நிறைய கிடைக்க மாட்டேங்குது சரிங்களா. அதனாலேயே வந்து இன்னும் மக்கள் சீக்கிரம் செத்துருவாங்க சரிங்களா. ஒரு இடத்துல வாழ்ந்தாங்க அப்படின்னா ஃபுட்டு நல்லா கிடைச்சா மட்டும் தான் அந்த இடத்துல ஒரு நிறைய நாள் வாழ்வாங்க, இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க சரிங்களா. ஒரு இடத்துல நல்லா நிறைய நாள் வாழ்ந்தா மட்டும் தான் அங்கே வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா. எக்ஸ்டென்சிவ் ஃபார்மர்ஸ் ஆஃப் டெசர்ட், டெசர்ட் வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கு நார்த் வெஸ்டர்ன் இந்தியாவில். ட்ரைனேஜ் பேட்டர்ன் ஆஃப் வெஸ்டர்ன் இந்தியா பிகம் ஆல்மோஸ்ட் டிஃபங்க் சரிங்களா. டியூ டு லெஸ் ரைன்ஃபால், லெஸ் ரைன்ஃபால் இல்லாதனால அங்கே வந்து என்னது இந்த ஆறுகளோட போக்கும் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எல்லாமே டெசர்ட்டாக மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. சவுத் வெஸ்ட் டெல்லி மான்சூன் பிகேம் த வீக் சரிங்களா. இதுக்கு வந்து என்ன சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் வரும். த சீ லெவல் டிக்ரீஸ் பை ஸ்கோர்ஸ் ஆஃப் மீட்டர் சரிங்களா. சீ கடல்ல உள்வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்போ அப்பர் பேலியோலிதிக் கேரளா கோஸ்டல் ஏரியா சச்சஸ் ஈஸ்டர்ன் தமிழ்நாடு சௌராஷ்டிரா கட்ச் டெவலப்ட் காஸ் கார்பனேட் டியூன்ஸ் ஆர் ரிசல்ட் ஆஃப் லோவரிங் ஆஃப் சீ லெவல். இந்த மாதிரி டியூன்ஸ் இதுதான் டியூன்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இங்கெல்லாம் தண்ணியா இருந்திருக்கு, அதுக்கப்புறம் லோ ஆனதுனாலதான் இதெல்லாம் மேல வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, டியூ டு ஐஸ் ஏஜ் கிளைமேட் வாஸ் கோல்ட் அண்ட் ஹார்ஷா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் டிக்ரீஸ் இன் ரைன்ஃபால் அண்ட் ஆரிட் கண்டிஷன், ரைன்ஃபால் இல்ல அதனால டெசர்ட் உருவாச்சு, டெசர்ட் ஏரியன் தட்ஸ் இம்பாக்டட் ஃப்ளோரா பண்ணா விஜிடேஷன் பிகம் ஃபாஸ்ட், எந்த இது புல் பூண்டு முறைக்கவே இல்லை. அடுப்பாங்க அபார்ட் ஃப்ரம் தட் மான்சூன் பிகம் வீக் சி லெவல் ஆஃப் டிக்ரீஸ் லீடிங் டு ஃபார்மேஷன் ஆஃப் கார்பனேட் டியூன்ஸ் இன் கோஸ்டல் ஏரியாஸ் சரிங்களா. இந்த மாதிரி மோடல் எல்லாம் வந்துருச்சு. ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் லெட் டு டிக்ரீஸ் இன் பாப்புலேஷன் ஹென்ஸ் வி ஹேவ் லெஸ் நம்பர் ஆஃப் பேரலிக் சைட் சரிங்களா. இந்த காலத்துல வந்து பேரலிக் சைட் கம்மியா தான் இருந்திருக்கு. பாருங்க ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பிலாங் டு அப்பர் பேலியோலிதிக் தான். இந்த காலகட்டத்தில் மனுஷன் வந்து வரைய ஆரம்பிச்சிருக்கான். இந்த ஃபார்ம் ஆஃப் ராக் பெயிண்டிங் கேரக்டரைஸ்ட் பை ரெட் அண்ட் கிரீன் கலர்ஸ், ரெட் கலரும் கிரீன் கலரும் வச்சு இது வந்து என்ன செஞ்சிருக்காங்க வரைஞ்சு வரைஞ்சு பார்த்துருக்காங்க. இவன் இம்பார்ட்டன்ட் டிஸ்கவரி இஸ் த ஆஸ்ட்ரிச் எக்ஷெல் சரிங்களா. ஆஸ்ட்ரிச் முட்டை கிடைச்சிருக்கு அட் 40 சைட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா விச் வாஸ் ஆஸ்ட்ரிச் பட் அடாப்டட் ஆரிட் கிளைமேட் வாஸ் தே வைட்லி டிஸ்ட்ரிபியூட் வெஸ்டர்ன் இந்தியா டியூரிங் த லேட்டர் பார்ட் ஆஃப் த பிளிஸ்டோசீன் சரிங்களா. ஸோ இந்த உயிரினம் மட்டும் வந்து நிறைய இடங்களில் காணப்படுது. அப்போ என்ன அர்த்தம், அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை தன்னை மாற்றிக்கிச்சுன்னு அர்த்தம். அதனால தான் நிறைய இடத்துல அதோட விஷயங்கள்லாம் காணப்படுது இந்த முட்டை ஓடு எல்லாமே. பாருங்க அடுத்து டூல்ஸ், டூல்ஸ் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் ஆர் மோர் ரிஃபைன் ஷார்பர் தின்னர் சரிங்களா. லோவரில் முழுசு முழுசா இருக்கும், மிடில்ல கொஞ்சம் தின்னர் இதாக இருக்கும், ஷார்ப்பா இருக்கும், ஃபைனா இருக்கும். அப்புறம் வந்து அப்பர்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து நியூஸா உருவாயி நியூவா உருவாயிருக்கும் எல்லாமே சரிங்களா. அட்வான்ஸ்மெண்ட் போர்டு ஸ்டோன்ஸ் ஓட்டப்பட்ட கல் லோ அட்வான்ஸ் தே ஆர் ஸ்டில் யூஸ் த ஃபிஷர்மேன் டுடே சரிங்களா. இதெல்லாம் வந்து ஃபிஷர்மேன் நியூ இது கிரைண்டிங் ஸ்டோன்ஸ் இப்பவே வந்து ஆட்டங்கல்ல வந்து இருந்து தான் இருக்கு. மைட் ஹாவ் பின் யூஸ் ஃபார் ப்ராசஸிங் பிளான்ட் ஃபுட் அண்ட் சச்சஸ் வைல்ட் ரைஸ், இதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் எல்லாமே.
அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபிலிம் டூல் இண்டஸ்ட்ரி, எ டைப் ஆஃப் செடிமெண்ட் ராக் தட் ப்ரொடியூஸ் ஸ்பார்க்ஸ் வென் இட்ஸ் ஸ்டக் டு ஹார்ட் ஆப்ஜெக்ட். ரெண்டு இது இந்த மாதிரி இது வந்து ரெண்டு வருஷம் போது தண்ணி இது வரும், உங்களுக்கு தீ வரும். யூஸ் ஆஃப் ஃபயர் பிகம் காமன் மிடில் அண்ட் அப்பர் பிராஜி, சரிங்களா? மிடிலும் அப்பர் பிராஜிக்கும் தீ வந்து உருவாக்குறது ரொம்ப காமனா இருந்துச்சு. போன் டூல் இண்டஸ்ட்ரீஸும் இருந்திருக்கு. போனை வந்து கூர்மையான ஆயுதங்களா மாத்திருக்காங்க. அடுத்து மேன் யூஸ் ப்ரோட்டோடைப்ஸ் ஆஃப் டிராப்ஸ் ஸ்னேர்ஸ் அண்ட் நெட், இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, சரிங்களா? டிராப்ஸ் அண்ட் ஸ்னேர்ஸ் நெட் டிராப். அனதர் இம்பார்ட்டன்ட் டிஸ்கவரி வாஸ் ரபிள், சரிங்களா? ரபிள் இஸ் ப்ரோக்கன் ஸ்டோன் ஆஃப் இர்ரெகுலர் சைஸ் ஷேப் அண்ட் டெக்ஸ்டர். ரபிள் தானது உடஞ்சு போன கல் இதெல்லாம் சொல்லுவாங்க. பில்ட் இன் சர்க்குலர் ஃபார்ம், சரிங்களா? சர்க்குலரா வந்து உடஞ்சு போனது வந்து வச்சிருப்பாங்க. ஸ்டோன் சர்க்கிள் ஆஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஹியூமன் டுவெல்லிங் இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் செட்டில்மெண்ட், சரிங்களா? இப்போ நம்ம ஒரு இடத்த மார்க் பண்ணி வைக்கணும்னா கல்லை குத்தி வச்சுட்டு போவோம். அதே மாதிரி அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கல் கல் சேர்ந்து சேர்ந்த மாதிரி ஒரு சர்க்குலர் இருக்கு. அப்போ அந்த இடத்துல ஏதோ கட்டி வாழ்ந்திருக்கான் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இப்போ உங்களுக்கு நம்ம வீடு உடச்சோம் அப்படின்னா கலர் எல்லாம் இருக்கும் ரவுண்டா, சரிங்களா? அதுதான் வந்து அவங்க சொல்றாங்க. பாருங்க அடுத்த சைட்ஸ், பிலான் அண்ட் சன் வேலியின் நார்த்தன் இந்தியாஸ், சோட்டானாக்கூர் பிளேட்டோன் உங்களுக்கு இதுல பீகார்ல, அப்லண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா, ஒடிஸா, ஈஸ்டர்ன் காட்ஸ், ஆந்திர பிரதேஷ்லாம் வந்து இது கிடைச்சிருக்கு உங்களுக்கு. பாருங்க புத்தா புஷ்கர், பெலான் வேலி, சோன் வேலி, சோட்டநாகூர் பிளேட்டோ, இனாம்கான். இனாம்கான் இனாம்கான்லாம் இங்கே மத்திய பிரதேஷ் இந்த சைடு. பாருங்க பேலியோலிதிக் சைட்ஸ் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இது ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ஏணி குண்டா இதெல்லாமே சும்மா இதெல்லாமே. ஸோ எல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ணி பார்க்கும்போது இதுதான் நமக்கு கிடைக்கிது, லோவர் மிடில் பேலியோலிதிக் பீரியட். பார்த்தீங்கன்னா 5 லட்சம்லேருந்து 1 லட்சம், 1 லட்சத்துலேருந்து 40,000, 40,000லேருந்து 10,000. இங்கே டூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஆக்ஸ் இருக்கும், சாப்பர், கிளீவர்ஸ் இருக்கும், சரிங்களா? சாப்பிங்க்கு ஸ்கின்னிங்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஃபிளாக்ஸ் மெயின்லி ஸ்கிராப்பர்ஸ் போ டூல் பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. நியூ ஃபிலிம் டூல் யூஸ் பண்ணிருக்காங்க இங்கே. டிராப்ஸ் அண்ட் ஸ்னாஸ் அண்ட் நெட்ஸ், எங்க வலையெல்லாம் வச்சு மூடி பிடிச்சிருக்காங்க. இந்த அப்பர் பேலியோலிதிக்ல ராக் ஆர்ட் அவைலபிள், எங்க வந்து அவைலபிள் ராக் ஆர்ட் அப்பர் பேலியோலிதிக்லாம். யுனிக் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா வெரி பிரிமிட்டிவ் வந்து டிஃப்ரெண்ட் கல்ச்சர் எவால்வ் ஆனிச்சு. பிளேக் டூல் இண்டஸ்ட்ரி, த ட்ரேசஸ் ஆஃப் ஹோமோ சேபியன்ஸ் ஹவ் பீன் டிஸ்கவர்ட் இங்க. ஃபிலிம் டூல் அண்ட் போன் டூல் இண்டஸ்ட்ரி இங்கே இருக்கு. கான்சர்ட் பிளிஸ்டோசின் பீரியட் பேலியோலிதிக் ஐஸ் ஃபைனலி எண்ட் வித் எண்ட் ஆஃப் ஐஸ் ஏஜ் இஸ் அபவுட் 10,000 பிசியில வந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. முடிஞ்ச ஏதாச்சும் உங்களுக்கு இதுல இருந்து ஏதாச்சும் டவுட் இருக்கா? இதுல இருந்து ஏதாச்சும் டவுட் இருக்கா? இப்ப நடத்தினதுல இருந்து ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே, தான் கதை மாதிரி தானே போகுது. ஸோ ஒரு ஒரு இதை எடுத்துக்கிறோம், ஒரு ஏஜ் எடுத்துக்கிறோம். அந்த ஏஜை வந்து எவ்வளவு பிரிச்சிருக்காங்கிறத பாக்குறோம். அப்புறம் வந்து அந்த ஏஜ்ல வந்து மக்கள் வந்து எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு பாக்கணும். அப்போ மக்கள் வாழ்ந்திருக்காங்கன்னா அவங்க எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா தான் மக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ உங்க வீட்டில் வந்து ஒரு பொருள் இருக்கும், அதே பணக்காரங்க வீட்டில் போனால் இன்னொரு பொருள் இருக்கும்ல. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு ரெண்டு பேர் இப்போ வந்து இங்க இருந்தவன் பணக்காரன், இங்க இருந்தவன் மிடில் கிளாஸ், இங்க இருந்தவன் ஏழைய அப்படின்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க முடியுமா, சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் எல்லா விஷயங்களும் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணணும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ அப்பரு மிடில் லோவர். ஸோ அப்பருங்கிறது ரீசன்ட், மிடிலுங்கிறது நடுவில், லோவருங்கிறது உங்களுக்கு என்னது பழசு, சரிங்களா? இப்போ மண்ணை தோண்டும் போது எது முன்னாடி வரும்? அப்பர் தான் முன்னாடி வரும். அப்புறம் தான் லோவர் வரும், மிடில் வரும், அப்புறம் தான் லோவர் வரும். புரிஞ்சா? ஸோ மூணுத்துக்கும் மெயினா வந்து என்ன வித்தியாசம்? உங்களுக்கு டூல்ஸ் தான் வித்தியாசப்படுது உங்களுக்கு, சரிங்களா? டூல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பெருசு பெருசா யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? ஆனா அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. செகண்ட் மிடில் போகும்போது கம்மியா ஷார்ப் பண்ணிக்குவாங்க, சரிங்களா? அப்புறம் வந்து இன்னும் அட்வான்ஸ் போனா பெரிய பெரிய வேற வேற டூல்ஸ், ஓட்ட போற போர் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சா? ஸோ உங்களுக்கு வந்து வீடுங்கிறது கெட்டெல்லாம் மாட்டுவாங்க, அங்கங்க தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, சரிங்களா? அப்போ வர வர வரதான் உங்களுக்கு வந்து வீடுங்கிற கான்செப்ட் எல்லாம் வரும். அதே மாதிரி குடும்பங்கிற கான்செப்ட் எல்லாம் இல்லை, சரிங்களா? அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படிலாம் இல்லை. எல்லாருமே எல்லாத்து கூடயும் இருப்பாங்க, எல்லாத்து கூடயும் வாழ்வாங்க, கூட்டம் கூட்டமாக தான் வாழ்வாங்க. ஏன்னா பெரிய ஒரு வேட்டையாடி எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுவாங்க,
சரிங்களா, புரிஞ்சா? ஸோ பிளிஸ்டோசின் பீரியடு, ஹோலோசின் பீரியடு அந்த மாதிரி தான். பிளிஸ்டோசின் பாதியில தான் வந்து இந்த ஸ்டோனே, இது ஸ்டோனேஜ் ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு. பிளிஸ்டோசின்னா பாதி வந்து என்னது உங்களுக்கு, முக்காவாசி வந்து ஐஸ் ஏஜ், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வார்ம் கண்டிஷன் வந்திருக்கு. புரிஞ்சா? ஸோ எந்தெந்த இடங்கள எதெல்லாம் வந்து கிடைச்சிருக்குங்கிறத பாத்துங்க. ஸோ இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஒன் ஆஃப் த விஷயம் நர்மதா மேன், இதை வச்சு தான் வந்து இந்தியாவில் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஸ்டோன் ஏஜ் வந்து இருக்குங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி அத்திரம்பாக்கத்தில் அந்த ஸ்டோன், அந்த ஆக்ட், சரிங்களா? ஸோ இதுவும் முக்கியமான விஷயம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்க வந்து சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இப்ப நான் சொல்றேன்ல, இந்த மாதிரி நீங்க வந்து அந்த விஷயத்த கோர்வையா வந்து சொல்ல தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு பயம் எல்லாம் தெரியும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு வந்து சரளமா நம்ம வந்து சொல்லி பார்க்குற அளவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அந்த இதுல வந்து நம்ம வந்து தேர்ந்துட்டோம்னு அர்த்தம். சரிங்களா? நல்லா வரும்னு அர்த்தம். புரிஞ்சா? இதெல்லாம் டெக்னிக், சின்ன சின்ன டெக்னிக்கா சொல்லுவோம். அடுத்த மாடல் போயிடலாமா? ஓகேவா? ஓகே சார். அடுத்த ஃபோர்த் மாடல், ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஸ்டோனேஜ் முடிச்சிட்டோம், சரிங்களா? அதுக்கப்புறம் என்னது உங்களுக்கு, மீசோலித்திக் கேரா, நியோலித்திக் கேரா அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ ஸ்டோனேஜ், மெட்டல் ஏஜ் வருது, சரிங்களா? ஸ்டோன் ஏஜ்ல பேலியோலிதிக் முடிச்சிருக்கோம், அடுத்து மீசோலிதிக், நியோலிதிக், அதுக்கப்புறம் மெட்டலிதிக், சால்கோலிதிக், சால்கோலிதிக் காப்பர் ஏஜ், சரிங்களா? ஒவ்வொன்றத்திலயும் ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்க்கறோம். ஸோ மீசோலிதிக் ஏரியா பாத்தீங்கன்னா 10,000 வருஷத்துல இருந்து 6,000 வருஷம் வரைக்கும். இங்க வந்து என்விரான்மெண்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளிஸ்டோசீன் பீரியட்ல இருந்திருக்குது, சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட போய் இதுதான் இது, சரிங்களா? ஐஸ் ஏஜுக்கும் நல்ல கிளைமேட், ஹோலோசீன்ல வந்து நல்ல கிளைமேட். டிரான்சிஷன் ஃப்ரம் பேலியோலிதிக் பீரியட் டு மீசோலிதிக் பீரியட் மார்க் பை டிரான்சிஷன் ஆஃப் பிளிஸ்டோசீன் டு ஹோலோசீன் பீரியட், சரிங்களா? இதுதான் வந்து பேலியோலிதிக்கும் மீசோலிதிக்கும் இடைப்பட்ட பகுதி. கிளைமேட் பிகம் வார்மர் அண்ட் ஹியூமிட், ஈரப்பதம் எல்லாம் இருந்தனால வார்மலா இருக்கும், அதனால என்னது ஃபேவரபிளா மாறிச்சு. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஃபிளோரா ஃபானா வித் இன்க்ரீஸ் ரெயின்ஃபால் அதிகமா இருந்துச்சு, தஸ் லீட் டு அவைலபிலிட்டி ஆஃப் நியூ சோர்சஸ் அண்ட் ஹியூமன்ஸ், சரிங்களா? ஸோ உங்களுக்கு தண்ணி எல்லாம் அது கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து நியூவா வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? அது பாருங்க செட்டில்மெண்ட், செட்டில்மெண்ட் பாத்தீங்கன்னா நொமாடிசம் டு செடென்டரி செட்டில்மெண்ட், சரிங்களா? நொமாட்னா என்ன அர்த்தம், ஊர் ஊரா சுத்தி திரிஞ்சவனுங்க இப்போ ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கானுங்க, சரிங்களா? செடென்டரினா வந்து ஒரு இடத்துல வாழ்றது, சரிங்களா? டிராவல் கண்டிஷன் பெட்டர் ரெயின்ஃபால் வார்ம் அட்மாஸ்பியர். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தேவைங்கிற பட்சத்தெல்லாம் நீங்க வந்து எந்திரிச்சு போய் வந்து அந்த விஷயத்தை எடுத்துட்டு வருவீங்க, சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து இருக்கிற இடத்துல எதுவுமே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வேலைக்கும் வெளியே போவீங்க. இப்போ உங்க இருக்கிறதுல நிலம் இருக்கு, சரிங்களா? விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், மழை பெறுது, விவசாயம் நிலம் வந்து என்னது திருப்பி திருப்பி உங்களுக்கு வளம் இருக்கும், திருப்பி திருப்பி பயிர் போடலாம், திருப்பி திருப்பி கிடைக்கும், நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ நான் ஏன் வந்து வெளியே போய் இது பண்ண போறேன், புரிஞ்சா? ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்க. அண்ட் இன்க்ரீஸ் இன் ஃபுட் செக்யூரிட்டி லெட் டு ரிடக்ஷன் இன் நோமாடிசம், சரிங்களா? சாப்பாடு கிடைக்க போகுது, எல்லாமே இங்கேயே இருக்கு, நம்ம ஏன் வந்து வெளியே போகணும்? இது தீண்டாதானே வெளியே போகணும், அதான் தீரதுக்கு முன்னாடியே மழை வந்துருது இல்ல, புரிஞ்சா? இப்போ ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஆடு மாடு மேய்க்க போறீங்க அப்படின்னா அது ஆடு மாடு என்னது மேய்ச்சிருவாங்க, எல்லாத்தையும் முடிச்சிருச்சு அப்படின்னா அடுத்ததுக்கு போயிடணும், சரிங்களா? இப்போ என்னது நீங்க முடிக்க முடிக்க இங்க மழை பெய்யுது, திருப்பி வளர்ந்துருது, அப்ப என்ன செய்யலாம், நீங்க இங்கே வந்து வீடு கட்டி இங்கேயே வாழ ஆரம்பிச்சிருவேன், அடுத்ததுக்கு போகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இதான் எனக்கு திருப்பி வருது, புரியுதா? லெட் டு த செடென்டரி செட்டில்மெண்ட் வித் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன். இப்ப நான் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனாதான் அங்க என்ன ஆகும் உங்களுக்கு, திடீர்னு நோய் வரலாம், இல்ல வந்து ஏதாச்சும் அனிமல் தாக்கலாம், சரிங்களா? இல்ல ஏதாவது விஷப்பூச்சி கடிக்கலாம், எப்படியோ ஒன்று நான் செத்துருவேன். ஆனா நான் ஒரே இடத்துல இருக்கிறனால நான் என்னோட வந்து லைஃபோட இதோ வந்து என்னைக்கும் அதிகமா இருக்கு, சரிங்களா? ஸோ எனக்கு வந்து ஆபத்துங்கிறது கம்மியாகுது. ஸோ மனிதனுக்கு ஆபத்து கம்மியாகும் போது அவன் வாழ்நாள் வந்து அதிகமாகும்,
புரியுதா? செலினிட்டி செட்டில்மெண்ட் ஃபேவர்டு ஹார்டிகல்ச்சர் அண்ட் பெர்மேட்டிவ் கல்டிவேஷன். ஹார்டிகல்ச்சர்னா பல வகைகளை வந்து விவசாயம் பண்ணுறது ஹார்டிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. பெர்மேட்டிவ் கல்டிவேஷன், டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ், மூணு விஷயம் செஞ்சிருக்காங்க. ஒன்று பல வகைகளை வந்து நட்டிருக்காங்க, பெர்மேட்டிவ் கல்டிவேஷன் சின்ன சின்ன விஷயங்களை வச்சு இது பண்ணியிருக்காங்க, டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் சரிங்களா, அனிமல்ஸ் வந்து என்னது தனக்கு சாதமா மாத்திருக்காங்க, டொமஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹியூமன் காலனைசேஷன் ஆஃப் கங்கா பிளேன்ஸ் டு பிளேஸ் டூரிங் தி பீரியட் சரிங்க. கங்கா, கங்கா ஆற்றுப்படைகள்னு சொல்லுவாங்கல்ல, அங்க வந்து மனிதன் வந்து வாழ வந்த காலம் வந்து இதுதான். அது வரைக்குமே வந்து கங்கா பிளேன்ஸ்ல யாரும் வந்து குடி வரல, அவங்க பாருக்கு ஏதாவது ஒரு ஊர் ஆத்து பக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப கங்கை ஓரத்துல இருந்து இவங்க தான் வந்து என்ன செஞ்சாங்க, காலனைஸ். காலனைஸ்னா வந்து அந்த இடத்த ஃபுல்லா ஆக்கிரமி பண்ணாங்க. முன்னாடி யாச்சும் வந்து சாப்பிடுவானுங்க போவானுங்க, இப்ப அந்த இடத்த ஃபுல்லா வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. சார் சார் சொல்லுங்க. சொல்லுங்க. இங்கே கொஞ்சம் ஒய்ஃபை கட் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? ஆமாம் சார், ஆரம்பத்திலிருந்து ஓகே 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 இப்போ சார் ஓகே ஒய்ஃபை ஓகே கட் ஆயிடுச்சு. ஓகே. இந்த இந்த மாடல் ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு எடுக்கலையோ? ஆமாம் ஆமாம் சார். ஓகே 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 ஓகே. சோ ஏதாவது இருந்தாலும் சொல்லிடுங்கம்மா சரிங்களா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபோனும் ஓகே பக்கத்துல இருக்கும் கையில சரிங்களா, ஒரு மெசேஜ் அட்டுங்க, இல்லைன்னா ஃபோன் கூட மிஸ் கால் விட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் நான். ஏன்னா நீங்க இப்ப பிபிடி எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அன்சரி என்ன நடக்குது எனக்கு தெரியாது. ஓகே சார். திருப்பி ஓகே. நான் வந்து வெளியே வந்தாதான் வந்து தெரியும், அதனால வந்து அப்படியே போயிட்டு இருப்பேன் நானு. ஓகே ஓகே. சோ மீசோலிதிக் பீரியட் சரிங்களா. சோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு இதெல்லாம் பீரியட் முடிஞ்சிருக்கா? பேரலிதிக் முடிஞ்சிருக்கு. பேரலிதிக்ல உங்களுக்கு என்னது லோவரு மிடில் அப்பரு முடிஞ்சு சரிங்களா. சோ அடுத்தது மீசோலிதிக் வரும் ஓகேவா. சோ மீசோலிதிக் பொறுத்த வரைக்கும் என்னது இங்க வந்து ரெண்டு காலநிலை இருக்கும், பிளிஸ்டோசீன் காலநிலை, ஹோலோசீன் காலநிலை. ஒண்ணுல இருந்து ஒண்ணு மாறக்கூடிய சூழ்நிலை தான் இதோட டிரான்சிஷன் நடந்திருக்கு சரிங்களா. கிளைமேட் பிகேம் வார்மர் அண்ட் ஹியூமிட் சரிங்களா. நல்லா வந்து உங்களுக்கு வெயில் அடிக்குது, நல்ல ஈரப்பதம் இருக்கு, அதனால வந்து மக்கள் வந்து நல்லபடியா இருக்காங்க. அதே மாதிரி வந்து என்னது இங்க வந்து அதிகமான ரெயின்ஃபால் இருந்துச்சு. நம்ம வந்து என்ன செஞ்சோம், இங்க பேலியோலிதிக் பீரியட்ல வந்து உங்களுக்கு என்னது உங்களுக்கு வந்து ரெயின்ஃபால் கம்மியா இருக்குன்னு சொன்னேன், ஆனா இங்க வந்து அதிகமா இருக்கு. அதனால என்னது உங்களுக்கு புதுசு புதுசா நிறைய ரிசோர்சஸ் மனிதர்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்றாங்க சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து என்னது உங்களுக்கு நொமாடிசம், நொமாடிக்னு என்ன மாதிரி இருக்கும், ஆடு மாடு மேய்ச்சிட்டு அவங்க அங்கே தெரிஞ்சிட்டு இருப்பாங்க சரிங்களா. இப்போ ஆடு மாடு மேய்க்க விட்டுட்டு ஒரு இடத்துல வந்து கூடு போட்டு தங்குறானுங்க சரிங்களா. ஸோ ஏன் தங்குறாங்க அப்படின்னு சொன்னா நொமாடிசம் என்ன அர்த்தம், ஒரு இடத்துல வந்து ஒரு ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக வருவாங்க, புல்லெல்லாம் முடிஞ்சோடனே இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது உங்களுக்கு, ஒரு இடத்துல வந்து மேய்க்கிறாங்க, மேய்ச்சி முடிக்கிறதுக்குள்ள இங்க மழை பெய்யுது, திருப்பியும் வந்து புல்லு முளைச்சது. அப்ப என்ன அர்த்தம், நான் ஏன் இன்ன இடத்துக்கு போவேன், இன்னொரு இடத்துக்கு போக மாட்டேன், இங்கே வந்து என்ன செஞ்சுக்குவேன், நான் வீடு கட்டி இங்கே குடியிருந்துக்குவேன். அதுக்கு பேர் தான் செடென்டரி செட்டில்மெண்ட் சொல்லுவாங்க. செடென்டரினா அங்கே வந்து வாழ்றது சரிங்களா. கிளைமேட் நல்லா இருக்கு, ரெயின்ஃபால் நல்லா இருக்கு, வார்ம் அட்மாஸ்பியர் இருக்கு, அதனால வந்து ஃபுட்டும் உங்களுக்கு கிடைச்சிருது சரிங்களா. டூ ரெடக்ஷன் இன் நொமாடிசம் சரிங்களா. நொமாடி தேவையே இல்லை, ஊர் ஊரா சுற்றணும் அவசியமே இல்லை. அதனால வந்து நல்லா வந்து ஒரு இடத்துலயே வாழ்றதுனால நான் என்ன செய்ய முடியுது, என்னோட பாப்புலேஷன் அதிகமாகுது. இப்ப நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிற போது தான் உங்களுக்கு என்னது திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து நோய் வரலாம், திடீர்னு வந்து விலங்குகள் வந்து உங்களுக்கு கடிச்சு சாப்பிடலாம், என்ன வேணா நடக்கலாம். அதனால தான் உங்களோட வயசே வந்து கம்மியா இருக்கு. இப்போ நான் ஒரே இடத்துல தங்குறேன், வெளியே போகல அப்படின்னு சொன்னா ஆபத்துல இருந்து நீங்க ஒதுக்கி வரீங்கன்னு அர்த்தம் சரிங்களா. உங்களை வந்து ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணாது, அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஏஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் புரியுதா. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் கங்கா பிளைனை வந்து காலனைஸ் பண்ணது. காலனைசேஷன் அங்க ஃபுல்லாவே ஆக்கிரமிப்பு பண்ணாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இந்த மீசோலிதிக் பீரியட்ல தான் வந்து அங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடியாச்சும் உடம்பு முடிஞ்சா இன்னொரு இடத்துக்கு போவாங்க, இப்ப வந்து முழுமையா வாழ்றாங்க. ஏன்னா மழை எல்லாம் நல்லா பெய்யுது, எல்லா விஷயம் இருக்கனால அங்கேயே வாழ்றாங்க. ஓகேவா, புரிஞ்சாமா? புரிஞ்சு சார். ஓகே ஓகே ஓகே. அடுத்து பாருங்க ஆர்ட். இங்க வந்து எப்ப அப்ப நான் சொன்னேன் பேலியோலிதிக்ல வந்து ஆர்ட் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான், ஞாபகம் இருக்கா? ஸோ இங்க வந்து ஆர்ட்ல வந்து இனியும் அதிகமா பண்ணானுங்க. இந்த மெசோலிதிக் ஏரா ராக் ஆர்ட் பிகேம் மோர் எவிடென்ட் சரிங்களா. ராக்ல வந்து ஆர்ட் வரைஞ்சு வச்சு வச்சிருக்கானுங்க. இப்ப நம்ம வந்து சின்ன பசங்களே பாத்தீங்கன்னா
கல் கையில கிடைக்கிறதெல்லாம் வச்சு செவத்துல கிரிக்கெட் இருப்பானுங்களே, அதே மாதிரிதான் அந்த காலத்துல வந்து ஒரு நீங்க அந்த குழந்தையோட மென்டாலிட்டிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் புரியும். அண்ட் நியூ வேரியேஷன் ஆஃப் கேன் பி சீன் யூஸ் த கலர்ஸ் அண்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட். அங்க வந்து ஒயிட் கிரீன் எல்லாம் யூஸ் பண்ணானுங்க, இங்க வந்து இன்னும் நிறைய யூஸிங் பண்றாங்க. தீஸ் ரோக் ஆர்ட் பெயிண்டிங்ஸ் பிக்டோகிராஃப் அண்ட் என்கிரேவிங்ஸ் பெட்ரோகிராஃப். ராக்ல வந்து வரைஞ்சோம் அப்படி சொன்னா அது பேர் பிக்டோகிராஃப். அதே மாதிரி வந்து ராக்ல வந்து என்ன செய்வாங்க, உளி வச்சு அடிச்சு அதுலயே வந்து என்ன செய்வாங்க இது பண்ணாங்க அப்படி சொன்னா அதுக்கு பெட்ரோகிராஃப். இங்க இது வந்து பெட்ரோகிராஃப் வந்து ராக் ஷெல்டர்ஸ்ல இது பண்ணாங்க பாருங்க. பெட்ரோகிராஃப் இஸ் அன் இமேஜ் கார்வ்டு, கார்வ்டுனா அங்கேயே வந்து குத்தி இது பண்ணிருப்பாங்க. இன் சைஸ் ஆஃப் ஸ்குவர் இன் ஸ்டோன், ஸ்டோன் மேலேயே வந்து என்ன செஞ்சிருப்பாங்க இது பண்ணுவாங்க. பிக்டோகிராஃப் வந்து பெயிண்ட் பண்றது சரிங்களா, ஸ்டோன் வந்து உடைச்சு அதுலயே வந்து இது பண்றது வேற, பெயிண்ட் பண்றது வேற. பெயிண்ட் பண்ணா அது பிக்டோகிராஃப், பெட்ரோகிராஃப்னா வந்து அது வந்து செதுக்கி அது மூலியமா ஒரு ஆர்ட் வரைவானுங்க. அது இப்ப நீங்க வந்து உங்க பெஞ்ச்ல எல்லாம் வந்து ஒரு பேனாவோ இல்ல வந்து ஒரு இதோ வச்சு கிறுக்கு வைங்களா, உங்க பேர்ல எழுதி வைப்பீங்களா, அதுக்கு பேர் தான் பெட்ரோகிராஃப்னு சொல்லுவாங்க. இதே நீங்க ஸ்கெட்ச் வச்சு அந்த பெஞ்ச்ல வந்து உங்க பேர் எழுதிங்கன்னா அது பிக்டோகிராஃப் சரிங்களா. புரிஞ்சா ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சா? ஓகேவாமா? ஓகே ஓகே சார். ஓகே ஓகே பாருங்க. மீசோலிதிக் மேன் வாஸ் லவர் ஆஃப் ஆர்ட். இந்த காலத்து மக்கள் வந்து ஆர்ட் மேலே, ஏன்னா அவனுக்கு தான் வந்து வெளியே போக தேவையில்லை, வீட்லயே தான் வாழ்ந்தா போதும்ல, அப்பதான் என்ன ஆகும் போர் அடிக்கும்ல நல்லா. அதனால என்ன செய்யறான், வரைய ஆரம்பிக்கிறான். எவிடன்ஸ் ஃப்ரம் பைண்டிங் ஆஃப் அம்பேத்கர், அம்பேத்கர்ல வந்து இந்த ஆர்ட் எல்லாம் கிடைக்குது. ஃபவுண்ட் இன் போத் இன்ஹாபிடட் அண்ட் அன்ஹாபிடட் ஷெல்டர்ஸ் சரிங்களா, எல்லா இடங்களிலும் அது கிடைக்குது. பெயிண்டிங்ஸ் ஆர் மேட் மோஸ்ட்லி இன் ரெட் அண்ட் ஒயிட் பிக்னஸ், ரெட் கலர் ஒயிட் கலர் ரெண்டுத்தையும் வச்சு யூஸ் பண்ணி தான் வரைகிறாங்க. சப்ஜெக்ட் மேட்டர் வேர் மோஸ்ட்லி வைல்ட் அனிமல்ஸ், ஹண்டிங் சீன்ஸ், ஹியூமன்ஸ், ரிலீஜியஸ் லைஃப் சச் செக்ஸ் அண்ட் பஸ் ஜாய் சைல்ட் பட். அவன் வந்து ஒரு விஷயத்தை பார்க்கறான் அப்படின்னு சொன்னா அது புதுசா தெரிஞ்சு அப்படின்னு வரைஞ்சி வச்சிருவான். ஸோ வந்து அவன் வந்து வேட்டைக்கு போறது, அவன் வந்து என்னது குழந்தை பிறக்கிறது எல்லாத்தையும் வந்து வரைஞ்சி வச்சிடறான். நேரியல் பெயிண்டிங் அனிமல்ஸ் ஆர் ஷோன் பிக்கர் தன் ஹியூமன். இதுக்கு முன்னாடி பேலியோலிதிக்ல வந்து அனிமல் வந்து பெருசா வரைவானுங்க சரிங்களா. இப்ப இந்த காலத்துல பாத்தீங்கன்னா மனுஷனங்களை பெருசாவும் அனிமல்ல வந்து சின்னதா வர ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்களா. அப்ப என்ன அர்த்தம், முன்னாடி வந்து அனிமல்ல பெருசா வந்தாங்கன்னா எனக்கு மேல அனிமல்ஸ் இருக்குன்னு அர்த்தம், அப்ப நான் அதை பார்த்து பயப்படுறேன் அப்படின்னு அர்த்தம். இப்ப என்னது என்னை விட சின்னதா வர மீன்கள் வரும், இது வந்து இது என்னது கருப்பம்பூச்சி இந்த மாதிரி தான் இருக்கும், நான் வந்து அடிச்சு சாத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட். நீங்க தான் ஹியூமன்ஸ் ஆர் மோர் பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங்கர் தன் அனிமல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த மீசோலிதிக் பீரியட்ல வந்து உருவாச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு டெக்னாலஜி இருக்கு, அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க இது பண்ணாங்க, டெக்னாலஜின்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கருவிகள்லாம் இருக்கு அடிச்சு இது பண்ற அளவுக்கு. ஓகேவா? பரியல் பிராக்டிஸ், பரியல்னா என்னது புதைக்கிறது சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் இன்டென்ஷனல் டிஸ்போசல் ஆஃப் டெட் கம்ஸ் ஆஃப் மீசோலிதிக் எரா டியூ டு செடென்டரி லைஃப் சரிங்களா. அங்கே வாழ்றான் அங்கே சாகுறாங்க அப்படின்னு சொன்னா அவன் குழி தோண்டி புதைப்பாங்க, ஏன்னா அப்படி போட்டு வர முடியாது நான் அடிச்சிடும்ல. இப்போ வந்து நொமாடிக் லைஃப்ல என்னது செத்தானா அதே போட்டு இன்னொருத்துக்கு வந்துடலாம், அது வாட்டுக்கு வந்து அழிஞ்சு மண்ணோட மண்ணா மக்கி போயிடும். ஆனா இங்கே திருப்பி அங்கேயே வாழணும், அதனால வேற வழியே இல்லை நாத்த அடிக்கணும்னு சொல்லிட்டு குழியை தோண்டி உள்ள புதைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க சரிங்களா. ஹியூமன் பரியல்ஸ் வேர் ஃபவுண்ட் அட் பாகோ ராஜஸ்தான், லங்கராஜ் இன் குஜராத், பிம்பேத்கா எம்டி. டெட் வேர் அகோஷியலி ப்ரொவைட் வித் கிரேவ் ஆஃபரிங் விச் இன்க்ளூட் சங்க்ஸ் ஆஃப் மீட் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் சரிங்களா. செத்தவங்களுக்கு படையல் படைக்கிறாங்க அழுவாங்க. இன் கே இன் சம் கேசஸ் டூ இண்டிவிஜுவல்ஸ் வேர் பரியட் இன் சிங்கிள் கிரேவ், ரெண்டு பேர்த்தை சேர்த்து வந்து புதைச்சி வச்சிருவாங்க. டெட் வேர் பரியட் இன் கிரேவ்ஸ் போத் எக்ஸ்டெண்டட் இன் க்ரோச் பொசிஷன் சரிங்களா. எக்ஸ்டெண்டட்னா வந்து கால் நீட்டி இருக்குது, எக்ஸ்டெண்டட் ஸ்பூன் எக்ஸ்டெண்டட் போனா இந்த மாதிரி, ஃபிளெக்ஸ்டா இந்த மாதிரி, க்ரோச்னா இந்த மாதிரி சரிங்களா. குழந்தைகளை இப்படி வச்சு விடுப்பாங்களா அந்த மாதிரி. இன் க்ளோஸ் பொசிஷன் நீஸ் ஆர் பெண்ட் அண்ட் அப்பர் பாடி இஸ் பவுட் பிஃபோர் ஃபவுட், இந்த மாதிரி எல்லாம் வச்சு பொசிச்சிருக்காங்க பாருங்க. ஃபுட் செக்யூரிட்டி இருக்கு, ஹோலோசின் மார்க்கெட் வித் ஆர்மிங் இதுதான். செடென்டரி லைஃப், ப்ரிமிட்டிவ் கல்டிவேஷன், ராக் ஆர்ட் இருந்துச்சு, பரியல் ப்ராக்டிஸ் இருந்துச்சு, கிரேவ் ஆஃபரிங் கொடுத்தாங்க, ஏன்னா டியூரியல் பரியல், எக்ஸ்டெண்டட் பரியல், கோச் பரியல், இந்த மாதிரி மூணு வகையான பரியல் வந்து இந்த காலத்து மீசோலிதிக் பீரியட்ல இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அவர் பாருங்க எக்கனாமிக் அன்டெவலப்டு கல்டிவேஷன் சரிங்களா. ஸோ டெவலப்டு கல்டிவேஷன் டிராக்டர்லாம் வச்சு வந்து விவசாயம் பண்றது, இங்கெல்லாம் அன்டெவலப்டு தான்.
ப்ரிடாமன்ட்லி பேஸ்ட் ஆன் ஹண்டிங் அண்ட் ஃபிஷ் அண்ட் ஃபுட் கேதரிங் தான் சரிங்களா. ஷிஃப்ட் ஃப்ரம் பிக் அனிமல் ஹண்டிங் டு ஸ்மால் அனிமல் ஹண்டிங் சரிங்களா. முன்னாடி எல்லாம் பெரிய பெருசு வந்து அடிச்சு சாப்பிடுவாங்க, ஏன்னா கூட்டம் அதிகமா இருக்கனால. இப்ப எல்லாம் என்னது உங்களுக்கு வந்து என்னது சின்ன அனிமலா அடிச்சு சாப்பிடுறாங்க. லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஃபேஸ் ஆர் த பிகினிங் ஆஃப் பிளான்ட் கல்டிவேஷன். இந்த முடியும் போது தான் வந்து பிளான்ட் வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எலிமெண்ட் ஸ்டார்டட் ப்ராக்டிசிங் பிரிமிட்டிவ் கல்டிவேஷன் ஸ்லாஷ் அண்ட் பர்ன் கல்டிவேஷன். இப்போ இடத்துக்கு போறாங்க, நட்டுவாங்க, நட்டு வச்சு என்ன செய்வாங்க விவசாயம் பண்ணுவாங்க. விவசாயம் முடிஞ்சோன்னா அதை வெட்டிட்டு அங்கே எரிச்சு விட்டுருவாங்க அந்த நிலத்தை ஃபுல்லா. இதுதான் ஸ்லாஷ் அண்ட் பர்ன் சொல்லுவாங்க, வெட்டி இப்போ எரிச்சு விடுறது. இந்த மாதிரி கல்டிவேஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்க இயர்லியஸ்ட் கல்டிவேஷன் வந்து 7000 இருந்து 6000 BC போன் இயர் சாம்பார் லேக் அஜ்மீர் ராஜஸ்தான் மெஹகான் பாகிஸ்தான் புரியுங்களா. மெஹகான்ன்றது பாகிஸ்தான், சாம்பார் லேக் வந்து ராஜஸ்தான்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு சாம்பாரை பார்த்தாலே உங்களுக்கு இதுதான் ஞாபகம் வரணும், லேக் ராஜஸ்தான் அப்படின்னு ஞாபகம் வரணும். இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக் வச்சு நீங்க ரொம்ப நாள் வந்து சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் பிளான்ட் டு பி கல்டிவேட்டட் வாஸ் வீட் அண்ட் பார்லி, பட் அக்ரிகல்ச்சர் ஹேட் நாட் ஃபுல்லி டெவலப் சரிங்களா. இந்த இடத்துல வந்து இது அக்ரிகல்ச்சர் ஃபுல்லா டெவலப் ஆகல, இருந்தாலுமே வந்து சின்ன சின்ன விஷயங்களை அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. வீட் பார்லி இதெல்லாமே அடுத்து பாருங்க டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் ஏர்லியஸ்ட் எவிடன்ஸ் பாத்தீங்கன்னா ஆதம்கார்இன் மத்திய பிரதேஷ் அண்ட் பேகோரின் ராஜஸ்தான். இந்த ரெண்டு இடங்களில் இது வந்து இது பண்ணப்பட்டிருக்கு. டொமஸ்டிகேஷன் அனிமல்ஸ் ப்ரொவைட் டு பி யூஸ்ஃபுல் நாட் ஓன்லி ஃபார் மீட் பட் ஆல்சோ ஃபார் மில்க். இங்கே வந்து எனது மீட்டுக்காகவும் மில்க்காகவும் யூஸ் பண்ணப்பட்டுச்சு. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஆப்ரேஷன் டிரான்ஸ்போர்ட் கட்டு மட்டும் மாட்டு வண்டி அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அனிமல் டு பி டொமஸ்டிகேட் பார்த்தீங்கன்னா டாக், அப்புறம் கேட்டில், அப்புறம் ஷீப், பிக், கோட், இந்த மாதிரி தான் வந்து ஜெனரேஷன் டொமஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. மீசோலிதிக் டூல்ஸ் வர் ஸ்மாலர் இன் சைஸ் பாலிஷ்டு பெட்டர் அண்ட் ஃபினிஷிங் தேன் த பாலியோலிதிக் ஏஜ் டைன்லி கால்டு மைக்ரோலிதிக்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஃபினிஷிங்லாம் போட்டு ரொம்ப மைக்ரோவா இருக்கும் சரிங்களா, அதனால மைக்ரோலிதிக்ஸ் சொல்றாங்க. அவர் பாருங்க சம் டூல்ஸ் வேர் யூஸ் டு காம்போனன்ட் ஆஃப் ஸ்பியர் ஹெட் சரிங்களா. அம்பு அம்போட முனைய இது பண்றதுக்காகவும் ஆரோ ஹெட் நைவ்ஸ் சிக்கிள்ஸ் ஹார்போன்ஸ் அண்ட் டயாகஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. நிலா பிரமரி சரிங்களா. ஷேப்பர் டூல்ஸ் ட்ரங்கேட்டட் பிளேடு சரிங்களா. பிளேட் செக்ஷன் வாஸ் அண்ட் ஒப்ளிக் ட்ரங்கேஷன் அட் ஒன் எண்ட் அண்ட் பெர்பெண்டிகுலர் ஸ்னாப்பிங் டு அதர் எண்ட் விச் கட்டிங் ஆப்ரேஷன் வாஸ் ஈஸி அண்ட் ஃபாஸ்ட். இந்த மாதிரி பேக் பேக் பிளேடு சரிங்களா. ஸ்மால் பிளேடு ஒன் ஏஜ் வந்து பிளண்டா இருக்கும், ஒன்னு வந்து ஷார்ப்பா இருக்கும் சரிங்களா. ஸோ பிளண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில நல்லா கிரிப் பண்ணிக்கும் அதுக்காக. அது ஷேப் டூல் பேக்கடு பிளேட்ஸ் ஒப்ளிக் ட்ரங்கேட் பிளேட்ஸ் பாயிண்ட்ஸ் கிரசன்ட் அண்ட் ட்ரையாங்கிள்ஸ் டாப் சைஸ் இதெல்லாம் வந்து அந்த டூல்ஸ்க்காக யூஸ் பண்ணப்பட்ட இது சரிங்களா. சைஸஸ் அந்த வடிவம் டிசைனர்ஸ் பாருங்க பாருங்க அம்மிக்கல் பாருங்க கான்ஸ் ஸ்டோன் டூல்ஸ் ஃபார் ஹேண்ட் அண்ட் கிரைண்டிங் அண்ட் வைட் வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல் இதுவும் யூஸ் பண்ணிருக்காங்க. தீஸ் ஆர் பேட் ஸ்டோன்ஸ் யூஸ் இன் டூ அதர் நியூ டூல்ஸ் லைக் ஷாலோ கான்ஸ் கிரைண்டிங் டூல்ஸ் ஆல்சோ அக்கர் செவரல் சைட்ஸ். திஸ் லெட் டு எஃபிஷியன்சி அண்ட் ஹண்டிங் கலெக்ஷன் ப்ராசஸிங் வைல்ட் பிளான்ஸ் சரிங்களா. இப்போ என்ன செய்யலாம், ஹண்ட் பண்ணோம்னா இது வந்து பிரிக்கலாம், இது வந்து அரைக்கலாம், என்ன வேணா செய்யலாம். ஸோ இதுலயே வந்து நல்ல எஃபிஷியன்சி ஒரு இதாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷமா அம்மா கேக்குதா, கரண்ட் ஏதாச்சும் போயிடுச்சா, நெட்டு போயிடுச்சா? இல்ல சார், கேக்குது சார். ஓகே 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 நீங்க நடத்தலாம் சார். ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். ஆ
ஓகே ஓகே ஓகே. போர் அடிக்கிறா கிளாஸு, நல்லா தானே போகுது? ஓகே ஓகே, உங்களை பார்க்குறேன் நான், சரிங்களா? ஓகே ஓகே. அடுத்து பாருங்க, அதர் டூல்ஸ் போர்டு ஸ்டோன்ஸ் அதுவே சொன்னேன்ல, விச் ஆல்ரெடி அப்பியர் டூரிங் அப்பர் பேலியோலிதிக்ல ஆரம்பிச்சது தான். இங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா? யூஸ் ஆஃப் பவ் அண்ட் ஆரோஸ், சரிங்களா? ஹண்டிங் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு பாருங்க, எங்கெல்லாம் இருக்கு பாருங்க. ஸோ ஸ்டேட்ஸ், ராஜஸ்தான்ல பாகோர், குஜராத்ல வந்து என்னது ஒன் பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் சபர்மதி, வஸ்லாட், ஹிர்பூர், லங்ராஜ், இங்கெல்லாம் இருக்கு. உத்தரப்பிரதேசல பாத்தீங்கன்னா சராய் நகர், ராஜ், மொஹரான் பஹார், லெஹாரியா, இங்கெல்லாம் இருக்கு. ஜார்க்கண்ட்ல சோட்டா நாக்பூர் பிளேட்டு, ஒடிசாலாம் மயூர்பஞ்ச், கியோஞ்சர், சுந்தர்கர், இங்கெல்லாம் வந்து இந்த மிசோல இருக்கு. சவுத் இந்தியாவில் பாத்தீங்கன்னா கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசல இங்க இருக்கு. தெரியுதா எல்லாமே? இதுதான் ஒவ்வொரு இடத்துக்கும் வருது, சரிங்களா? நம்ம அடுத்த மாடல் போயிடலாம். ஓகே, ஸோ அடுத்தது அடுத்து நீலோத்திக்கிறா, சரிங்களா? ஸோ நீலோத்திக்கிறா இது வந்து 6000 BC இருந்து 1000 BC, சரிங்களா? 6000 இருந்து 1000 அப்படி கம்மி ஆகிட்டே வருதுன்னு பாருங்க. ஸோ இங்கே வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன், சரிங்களா? ஃபுட் எல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீலோத்திக்கில் பார்த்தீங்கன்னா மேன் இஸ் மூவ் ஃப்ரம் ஃபுட் ஹண்டிங் டு ஃபுட் ப்ரொடக்ஷன், அவன் ஃபுட்டை தேடி தேடி போயிட்டு இருந்தான், இப்போ அவனே வந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டான், சரிங்களா? இங்க வந்து சேஞ்ச் பாத்தீங்கன்னா என்னென்ன பாத்தீங்கன்னா கல்ச்சர்ல, டூல்ஸ்ல, எக்கனாமில, லைஃப் ஸ்டைல எல்லாருமே மாற்றத்தை கொண்டு வந்துருக்கு. மேன் மூவ் டு லார்ஜர் செட்டில்மெண்ட், கல்டிவேட்டட் ஃபீல்டு, க்ரூ கிராப்ஸ், பீங் ஏ செட்டில் லைஃப். எப்படி வந்து இப்ப கிராமம் பாக்குறீங்களோ அந்த மாதிரி ஒரு செட்டில்டான நல்ல போஷனா வாழ்க்கை வந்து வாழ ஆரம்பிச்சிட்டான். த வேர்ல்ட் நியோலிதிக் வாஸ் காயின் பை ஜான் லூபோக் 1865ல, சரிங்களா? அதே மாதிரி டுவெல்லிங் ஆர்ட், சரிங்களா? இருக்கிற இடத்துல டுவெல்லிங் அண்ட் ஆர்ட், சரிங்களா? இப்படி இருக்கிற இடத்துல வந்து அவன் என்ன பண்றான், ஆர்ட்லயும் வந்து நிறைய விஷயம் கொண்டு வந்தான். அதே மட் பிரிக் ஹவுசஸ் வேர் பில்ட் இன்ஸ்டெட் ஆஃப் கிராஸ் ஹட், சரிங்களா? புல்லு வச்சு ஹட்டை கட்டுறதுக்குள்ள மட்டை வச்சு, அதாவது களிமண் வச்சு என்ன கட்ட ஆரம்பிச்சிட்டான், சரிங்க? மட் ஹவுசஸ் ஸ்கிராச்சிங் ஆன் சர்ஃபேஸ் பை ஷார்ப் டூல்ஸ் ரிசல்டிங் ஜியோமெட்ரிக்கல் பேட்டர்ன், சரிங்களா? ஒரு டூல் வச்சு தட்டுறான் இந்த கல் எல்லாத்தையும், அப்போ ஜியோமெட்ரிக்கலா கட்டம் கட்டமா வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஹாஸ் ஆல்சோ பின் அப்சர்வ் திஸ் இண்டிகேட்ஸ் த பெயிண்டிங் வாஸ் பிரசன்ட் அட் த டைம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் வந்து அப்போ வந்து பிரசன்ட் ஆயிருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. பாருங்க, பரியல் பிராக்டிசஸ், லார்ஜ் ஒன்ஸ் வேர் யூஸ் டு கோஃபின்ஸ் ஃபார் த பரியல் ஆஃப் டெட், சரிங்களா? பெரிய வந்து என்ன செஞ்சிருக்காங்க, குடுவையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினலி ஸ்டார் ரவுண்டட் வேஸ் அந்த வித் ஸ்டெம் அண்ட் பேஸ், எஸ்பெஷலி ஒன் யூஸ் இன் ஸ்டோரிங் ஆஷஸ் ஃபார் எ கிரிமினல் பர்சன், சரிங்களா? ஸோ உருண்ணை என்ன அப்படிங்கிற பார்த்து என்ன சொல்றாங்க, பெருசா ஒரு ஜாடி, ஜாடி தான் உருண்ணை, சரிங்களா? ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஆல்சோ போட்டரி ஒன்ஸ் வேர் யூஸ் டு பரி த இன்ஃபன்ட், சரிங்களா? குழந்தைகளை வந்து மட்பாண்டத்துக்குள்ள போட்டு புதைச்சிருவாங்க. சம் கிரேவ்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் கண்டெயின் கூட்ஸ் லைக் ஸ்டோன் ஆக்சஸ் பிளேட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்குது. காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா பீப்பிள் நியோலிதிக் செட்டில்மெண்ட்ஸ் யூஸ் டு பரி டாக்ஸ் வித் தேர் மாஸ்டர்ஸ், எங்க அங்கே செய்வாங்க நாயோட அவங்களோட மனுஷனோட சேர்த்து நாயும், ஏன்னா அவரோட பெட்டுங்கிற மாதத்துல அதுவும் சேர்த்து வச்சு போச்சிருவானுங்க. இங்க பிரைமரி ஆக்டிவிட்டி, சரிங்களா? இங்க அக்ரிகல்ச்சர் வந்திருக்கு, வீட்டு பார்லி எல்லாத்தையும் இது பண்ணிருக்காங்க, ஷீப் இதெல்லாம் இது பண்ணிருக்காங்க, சரிங்களா? அது வில்லேஜ் கம்யூனிட்டிஸ் இங்க உருவா ஆரம்பிச்சிருக்கு, சரிங்களா? ஸோ எல்லாமே வெவ்வேறு விதத்தை தொழில் செஞ்சிருக்காங்க, ஒருத்தர் ஒருத்தர் வந்து பரிமாறி இருக்காங்க, அதனால நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு.
செகண்டரி ஆக்டிவிட்டி. பிரைமரி ஆக்டிவிட்டி வந்து உங்களுக்கு என்னது, விவசாயம். அப்போ விவசாயம் போக மிச்ச டைம்ல வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா செகண்டரி ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா யூ டு பர்மனன்ட் அக்ரிகல்ச்சர் ஃபீஸ் தட் வாஸ் ஆம்பிள் ஆஃப் ஃபுட் அவைலபிள் தட்ஸ் சரிங்களா. இப்ப கொஞ்சம் பேர் வந்து வேலை செஞ்சா போதும், மிச்ச பேத்துக்குலாம் வந்து வேற வகையான வேலையை தேட போக ஆரம்பிச்சிருக்காங்க. பாட்டரி மொட்பான சொல்ற செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து என்னது, ஓக்ரி கலர் பாட்டரி அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க சரிங்களா. குக்கிங்க்கு எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இங்க வந்து வீல் பாட்டரியும் யூஸ் பண்ணிருக்காங்க சரிங்களா. பீப்பிள் நியர் தி யூஸ் டு க்ளோத்ஸ் மேட் ஆஃப் காட்டன் வூல் ஸ்பின்னிங் வீவிங் எல்லாம் பண்ணிருக்காங்க பாருங்க. அடுத்து என்னது, ஆரோ ஹெட், டேகர்ஸ், லாங் பிளேடு, நைஸ் க்ரூட் ஆக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க சரிங்களா. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கிரைண்டட் இது வச்சு யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் அதர் டூல்ஸ், இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் இங்க வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட்வென்ட் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன், இவங்க தான் வந்து கல்டிவேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்களா. பிகினிங் ஆஃப் நியூ ஆக்குபேஷன், இப்பதான் முன்னாடி வந்து விவசாயம் பண்ணிட்டாங்களா, அதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க, பாட்டரி இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து நிறைய வேலைகளை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, டைம் கிடைக்கிறதுனால யூஸ் பண்ணாங்க. பாட்ஸ், பேஸ்கெட், ஸ்டோனு, மேடிங் பிக்ஸ், செங்கல், இது செங்கல் இங்க பாரு களிம இந்த மண்ணோட செய்யப்படுறது. அதே மாதிரி இன்வென்ஷன் ஆஃப் பாட்டரி, ஃபர்ஸ்ட் மேட் பாட்டரி பை ஹேண்ட், ஹேண்டால உருவாக்கப்பட்டது சரிங்களா. வீலாலே வச்சு செல்ஃப் சஃபிஷியன் வில்லேஜஸ் வில்லேஜ் தேவையானதோ அதே வந்து செஞ்சுக்கிறாங்க சரிங்களா. செட்டில் லைஃப் இருந்திருக்கு, மட் ஹவுஸ் சரிங்களா. டிவிஷன் லேபர் பேசணும், செக்ஸ் அண்ட் ஏஜ் சரிங்களா. இப்ப நல்லா திடகாரந்தமா இருக்கணும்னா வேட்டையாட போவாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. கொஞ்சம் பேர் எல்லாம் வீட்டுல இருந்து பாத்துக்குவாங்க சரிங்களா. இன்னோவேஷன் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்டோன் டேல், பாலிஷ், பெக்கர்ஸ், டவுன் ஸ்டோன் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. நார்த் இந்தியா பாத்தீங்கன்னா மெஹகர் சரிங்களா. இங்க மெஹகர் புர்ஜாகும் பாகிஸ்தான், ஜம்மு காஷ்மீர் புர்ஜாகும் மெஹகர் வந்து பாகிஸ்தான்ல இருக்கு, இங்க இருக்காங்க சரிங்களா. அது கோல்டிவால பேலன் வேலி, சோப்பானி மண்டோ பேலன் வேலி இங்கெல்லாம் இருக்கு சரிங்களா. நார்த் வெஸ்டர்ன் நியூலிதிக் வந்து 7000 BC பார்க்கப்பட்டிருக்கு, சவுத் வெஸ்டர்ல 1000 BC தான். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எங்க ஆரம்பிச்சிருக்கு, 7000 BC ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் சவுத் இந்தியா அஸ்ஸாம்க்குலாம் வர ஆரம்பிச்சிருக்கு சரிங்களா. இது நியூலிதிக் பீரியடு. புர்ஜாஹோம் காஷ்மீர், பிட் டுவெல்லிங், பரியட் வித் டாக் அண்ட் வோல், குல்ஃபாகுல் காஷ்மீர், ஆப்சன்ஸ் ஆஃப் போட்ரி, இங்கே போட்ரி இல்ல, சிராந்த் பீகார், ஸ்டோன் ஸ்டூல் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. இங்க எல்லாமே பீகார், சிராந்த், பிலான் வேலி, கோல்டிவால், சோப்பானி வேலி இதெல்லாம் வந்து அந்த காலத்தோட பேர். இப்ப எடுத்தீங்கன்னா அந்த பேர் இருக்காது சரிங்களா. ஸோ இப்போ நீங்க இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. மேட்ச் தான் ஃபாலோயிங் கேட்பாங்க. ஸோ மேகர் இஸ் ஒன் ஆஃப் த போலான் ரிவர் ட்ரிபியூட்டரி, ட்ரிபியூட்டரி நதி, கிளை நதினு சொல்லுவாங்க. போலான் நதியிலிருந்து கிளை நதி தான். இப்போ வந்து டிஸ்கவர்ட் வாஸ் இண்டஸ் வேலி சிவிலேஷன் பட் இஸ் சீன் அஸ் ப்ரெக்கர்சர் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலேஷன். ஐவிசி அப்போ தான் இது கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆனால் ஐவிசிக்கு முன்னாடி இது இருந்திருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரைமரி செக்டர் என்னலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் வேர்ல்டு டு காட்டன் க்ரோ பண்ணியிருக்காங்க. காட்டன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவங்க தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. வீட்டு பார்லி, அப்புறம் வந்து டொமஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க இதெல்லாமே. செகண்டரி பார்த்தீங்கன்னா அது மேக்கிங் பெட்ஸ், காப்பர் ஸ்மெல்டிங் இதெல்லாம் வந்து ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பீப்பிள் ஆஃப் மேகர் யூஸ் டு மேக் ஆஃப் பாட்டரி சரிங்களா. பாட்டரி வாஸ் ரெக்கார்ட் இமேஜ் ஆஃப் பேர்ட்ஸ் அனிமல் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் வந்து மட்டும் மட் பிரிக்ஸும், அதே மாதிரி வந்து ரூம்ஸ் கட்டி வச்சிருக்காங்க. எதுக்காக ரூம் கட்டிருக்காங்க, ஸ்டோரேஜ் பண்றதுக்காக. டெட் வேர் பைஸ் ஃப்ளோர்ஸ் ஆஃப் ஹவுசஸ், அவங்களோட இது கடையிலேயே வந்து செஞ்சிருக்காங்க, போச்சு வச்சிருக்காங்க சரிங்களா. ட்ரில்லிங் ஆஃப் டீத் சரிங்களா. இப்ப எப்படி பல்ல வந்து இது பண்றோம்ல, அதே மாதிரி அப்போ பண்ணியிருக்காங்களாமர்ல சரிங்களா. ஸோ 6000 வந்து 1000 BC வரைக்கும் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொல்றாங்க. சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எங்கனது மஸ்கி, பாமகிரி, ஹல்லூர், பத்தியம்பள்ளி, குத்னூர் இங்கெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே வந்து என்ன ஆஷ் மவுண்ட்ஸ் சரிங்களா, நல்லா வந்து இது சாம்பல் சாம்பலாம் அதிகமாக கிடைச்சிருக்கு சரிங்களா. அதெல்லாம் பார்க்கும்போது டொமஸ்டிகேஷன் அனிமல்ஸ் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி லேபிடரி ஆர்ட் இன் சவுத், லேபிடரி ஆர்ட்ஸ் இன்வால்வ்ஸ் இன் கட்டிங் ஆஃப் பாலிஷிங் ஆஃப் ஜெம்ஸ் சரிங்களா. இந்த ஜெம்ஸோட இதை வச்சு ஆர்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் தான் லேபிடரி ஆர்ட்னு சொல்லுவாங்க. தொங்கி பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கும் சரிங்களா. இது நீங்க பாத்துக்கங்க எல்லாமே. நியோ நோ ஹண்டர்ஸா இருக்கும், கல்டிவேஷன் டொமஸ்டிகேஷன் சரிங்களா. பாருங்க என்னெல்லாம் வந்து டோல் பிரிண்டர் ஓன்னு இதெல்லாம் திங்கலாம். நியூலத்திக் பிள்ளை ரொம்ப பெருசான ரொம்ப டேகஸ் மாதிரி அட்வான்ஸ் டூல்ஸ் வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து கேவ்ஸ், ராக்கர் ஷெல்டர்ல வாழ்ந்தாங்க. ஹட்ஸ், கிரேஸ், லீவ் ஸ்டிக்ஸ்ல இது பண்ணாங்க. மட் ஹவுஸ் வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. புரியுதா, அவ்வளோதான். ஓகே மேம், நம்ம இன்னைக்கு இது போதும், 4 மணி வரைக்கும் இது பண்ணிருச்சு. ஏதாவது டவுட் இருக்கா, இதுக்கு மேலே எடுத்தால் உங்களால் முடியாது. ஸோ நம்ம வந்து 2:30 to 4 மணி வரைக்கும் கிளாஸ் வச்சுக்கலாம் சரிங்களா. எப்பவும் போல ஓகேவா. இப்போ நீங்க இருக்கிற டைம்ல கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்க சரிங்களா, எழுதி வச்சிருப்பீங்க. ஓகேவா, ஓகே சார். ஏதாவது டவுட் இருக்கா, ஏதாவது டவுட் இருக்கா கிளாஸ் நடந்ததுல? இல்ல சார், PDF பண்ணுங்க, அது அனுப்பிச்சுட்டு பசங்க பாத்துக்கலாம்.
ஓகே 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 ஓகேப்பா, ஓகேம்மா, ஓகே மெதுவாக செய்யுங்க இன்ஷா அல்லாஹ், சரிங்களா? இன்ஷா ஓகேம்மா, அல்லாஹ். அஸ்ஸலாம் அஸ்ஸலாம். ஓகே.